கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே விசுவாசியின் ஆவி என்கிற தலைப்பிலே வேத வசனங்களிலிருந்து சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மசீமே பிரியோ, ஆஜ் கே தின் மே ஆப் லோகோ கே பீச் மே விசுவாசியோ கே ஆத்மா கே பாரே மே மே குச் பாத்தோம் பதானா சாத்தா. விசுவாசிகளின் சரீரத்தை குறித்து நாம் தியானித்தோம். விசுவாசியோ கே சரீர் கே பாரே மே ஹம்னே தியான் கியா. விசுவாசிகளின் ஆத்மாவை குறித்து நாம் தியானித்தோம். விசுவாசியோ கே பிராண் கே பாரே மே ஹம் தியான் கியே. இன்றைக்கு விசுவாசிகளின் ஆவியை குறித்து தியானிக்கிறோம். ஆஜ் விசுவாசியோ கே ஆத்மா கே பாரே மே சீக்கேங்கே. உங்களுக்கு தெரியும், நாம் எல்லாரும் ஆவி ஆத்மா சரீரம் கொண்ட மனிதர்கள். ஆப் ஜானதே ஹே ஹம் சபி சரீர் பிராண் ஆத்மா மே நிவாஸ் ஹே. இதிலே நமக்குள் இருக்கிற ஆத்மாவை குறித்து சொல்லும் பொழுது இஸ்மே ஹமாரி அந்தர்கத் ஆத்மா கே பாரே மே யதி ஹம் கேனா ஹே தோ அது நம்முடைய சிந்தனை, நம்முடைய சித்தம், நம்முடைய உணர்ச்சி ஆகியவைகளுடைய இருப்பிடமாக இருக்கின்றது. வோ ஹமாரி இச்சா ஹமாரி ஓஸ் மே பசா ஹுவா ஹே. நம்முடைய ஆவி என்று சொல்லும் பொழுது ஹமாரி ஆத்மா கே பாரே மே கேனா ஹே தோ முதலாவதாக அதில் நம்முடைய ஜீவன் இருக்கின்றது. பைலா உஸ்மே ஹமாரி ஜீவன் ரஹதா ஹே. அதோடு கூட நம்முடைய உள்ளான தன்மை அங்கே தான் இருக்கிறது. உஸ்கே அந்தர் ஹமாரே சுபாவ் உஸ்மே ரஹதா ஹே. பொதுவாக இந்த ஸ்பிரிட் அல்லது ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது சில காரியங்களுக்காக அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது. தோ யே ஜோ ஆத்மா கே பாரே மே லிக்கா ஹே உஸ்மே குச் அர்த்தோ கோ ஹம் ஜான் சக்தே ஹே. இன்றைக்கு நான் குறிப்பாக அந்த தன்மை, கேரக்டர், நேச்சர் அதை குறித்து பேச விரும்புகிறேன். ஆஜ் ஹம் லோக் உஸ் ஆத்மா கே சுபாவ் கே பாரே மே சீக்னே வாலே ஹே. இயேசு கிறிஸ்து ஒரு முறை கேட்டார், நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா? இயேசு நே எக் பார் பூச்சா கி ஆப் கிஸ் ஆத்மா சே ஹே ஆப் க்யா ஜான்தே ஹே. அது அவர்கள் ஒவ்வொருவருக்குள் ஆண்டவர் எதிர்பார்த்த அந்த ஆவி அல்லது தன்மை. இயேசு உஸ்மே ஜிஸே சாஹா உசி ஆத்மா கி சுபாவ் கோ உன்மே சாஹா. எலியாவை போல இதை செய்து விடட்டுமா என்று கேட்டார்கள். எலியா கி ஜேசே இஸ்மே கர் தூ க்யா கர்கே பூச்சனே லகே. நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்களா? ஆப் லோக் ஜானதே ஹே கி ஆப் கிஸ் ஆத்மா சே ஹே. எலியாவுக்கு ஒரே ஜீவன் தான், சீசர்களுக்கும் ஒரே ஜீவன் தான். எலியா கோ பி ஒய் ஜீவன் ஹே, அப்னி சேலோங் கோ பி ஒய் ஜீவன் ரஹதா. எலியாவுக்கும் ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான், சீசர்களுக்கும் ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான். எலியா கோபி ஓஹி பவித்ர ஆத்மா ஹே, சேலோங் கோபி ஓஹி பவித்ர ஆத்மா தியா ஹுவா. ஆனால் எலியாவின் தன்மை வேற, சீஷர்கள் ஒவ்வொருவருடைய தன்மைகள் வேறு. பர் எலியா கா சுபாவ் அலக ஹே, சேலோங் கி அலக அலக சுபாவ் ரஹதா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய தன்மை உடையவர்களாய் தன் சீடர்கள் மாற வேண்டும் என்று விரும்பினார். இயேசு நே சாஹா கி அப்னி சேலே லோக் அப்னி ஹி சுபாவ் கி ஹோ. இயேசு சொன்னார், உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணர் ஆகுங்கள் என்று சொன்னார். தோ இயேசு நே கஹா ஹமாரே பிதா ஜேசே சுத்த ஹே வைசே ஹம் பி சுத்த ஹோனா சாஹியே. எனவே நாம் எல்லாருக்கும் ஒரு ஜென்ம குணங்கள் இருக்கின்றன. ஹம் சபி கே அந்தர் எக் ஜனம் சுபாவ் ரஹதா ஹே. அந்த ஆவி அல்லது தன்மையில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. உஸ் ஆத்மா மே பலா புரா தோனோ பாய ஜாதே ஹே. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த விசுவாசிகள் பர் இஷு மசீமே ஆய்வு விசுவாசியும் கேந்தர் நாம் நம்மிடத்தில் இருக்கிற கெட்டவைகளை களைந்து தேவனிடத்திலிருந்து நல்ல சுபாவங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். அமாரே பாஸ் கி பூரி சுபாவம் கோ அமின்கார் கர்த்துவே அச்சி சுபாவம் கோ கிரகண் கர்ண சையே. அதைத்தான் பைபிள் கிறிஸ்துவின் சாயல் தரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இசிக்கு பாரமே பைபிள் கேத்தி ஹே கி மசீ கா ரூப் ஹமே தாரண் கர்ணா. ஆகவே அந்த உள்ளான தன்மை, அந்த உட்கடப்பு என்ன, அங்கே ஒரு மாற்றம் வர வேண்டும். ஹமாரே அந்தர் ஹித் சுபாவமே எக் பரிவர்த்தன் பாயா ஜானா சாஹியே. அந்த உள்கடப்பு, அந்த கோர் ஆஃப் த ஹியூமன் லைஃப், அதுதான் அந்த ஆவி தன்மைன்னு சொல்றது. அதிலே ஒரு நல்ல மாற்றம் வந்தால் வாழ்க்கை முழுவதும் அது வெளிப்படும். அந்தர்ஹித் ஆத்மா கி சுபாவமே அகர் எக் பரிவர்த்தன் பாய ஜாயங்க தோ உன்கே சாரா ஜீவன் பி பரிவர்த்தன் மே ஆயங்க. பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொண்டு சொல்லும் பொழுது புராணே நியம்மே எசேக்கியேல் கி நபி கி துவாரா 36:25 இவனமாய் சொன்னார். 34 கி சே மே ஐசா லிக்கா ஹே, நான் உங்களை சுத்திகரிப்பேன்,
மே துமே சுத்த கருங்க, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். தேரி அந்தர் மே நெய் ஆத்மா கோ வரதான் கருங்க. அதைத்தான் கிறிஸ்து இயேசு மூலம் சிலுவையிலே நிறைவேற்றினார். இசி பாத்தோம் கோஹி பிரபு இயேசு மசீஹ் துவாரா க்ரூஸ் பே பூரா கியா. அது மட்டுமல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்காக அனுப்பி தந்தார். யே மாத்திர நஹி அப்னே பவித்ர ஆத்மா கோ ஹமாரே அந்தர் பேஜா. இயேசுவின் இரத்தத்தால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஈஸ்வர மசீகே லஹு சே ஹம் சுத்த கியே ஜாதே ஹே. அடுத்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து தங்கி இருந்து நம்மை வழிநடத்த ஆரம்பிக்கும் போது, ஜப பவித்ர ஆத்மா அமாரே பீச் ஆகர் பஸ்னே லகேங்கே. நான் இப்பொழுது சொன்ன இந்த ஆவி அல்லது தன்மையில் மாற்றங்கள் வருகிறது. அப் மேனே ஜோ கஹா யே சுபாவ் ஹீத் மே ஏக பரிவர்த்தன் கோ லாதா ஹே. அது பரிசுத்தமாகுதல் என்று பைபிள் சொல்லுகிறது. இஸ்கா நாம் பைபிள் கேத்தி ஹே பவித்ர ஹோனா. சுபாவ மறு ரூபமாகுதல் என்று சொல்லுகிறது. சுபாவித் பரிவர்த்தன் கே பாரே மே யஹா லிகா ஹே. நாளுக்கு நாள் மறுரூபம் அடைந்து மகிமையிலே வந்து காணப்படுவோம் என்று சொல்லுகிறது. தின் பிரதிதின் அம் ரூபாந்தர் பாக்கர் மகிமா மே அம் கிரஹண் கி ஜாயேங்கே கர்கே லிகா ஹே. சோ இந்த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உள்ளான மறுரூபம் நம்முடைய ஆவியில் நம்முடைய தன்மையில் நிகழ வேண்டும். தோ யே அந்தர்ஹித் ஏக் ரூபாந்தர் கி அனுபவதா அமாரே ஆத்மா மே ஹோனா சாஹியே. இதைத்தான் எபேசியர்லே பவுல் மூலம் சொல்லும் பொழுது, இசி கே பாரே மே எபேசியோன் கி கிதாப் மே பவுல் கேனே கே சமய் 4:22-24 சாரத்தியாய் 22 வச்சன் சே லேகர் ஜப் தேக்தே ஹே. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய், ஆப்கே மன் கே அந்தர் ஏக் நய் ஆத்மா கோ மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆப் அப்படி அந்த நெய் ஆத்மா கோ பெஹன் லோ கர்கே லிக்காக. எனவே நாம் ஒரு புதிய ஆவி உள்ளவர்களாய் மாற வேண்டும். இசிலியே ஹமே ஏக் நெய் ஆத்மா கே அனுபவமே ஆனா சாஹியே. நல்லா கவனிங்க, நான் ஹியூமன் ஸ்பிரிட்டை பற்றி நம்முடைய ஆவியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். மே ஏ ஆப்கோ பத்தாதா ஹூன் கி அப்னே குத் கி ஆத்மா கே பாரே மே மே பத்தாதா. ஆனால் நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்படணும்னா பரிசுத்த ஆவி நமக்கு தேவை. ஏக் இன்சான் கி ஆத்மா ஏக் நெய் ரூபாந்தர் பானா ஹே தோ பவித்ர ஆத்மா ஹமாரே அந்தர் மே ஆனா சாஹியே. தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமா இருக்கும் போது, பவித்ர ஆத்மா ஹமாரே அந்தர் ஜப் பசேங்கே, அந்த பரிசுத்த ஆவி நம்முடைய ஆவியிலே கிரியை செய்து கொண்டிருப்பார். ஓ பவித்ர ஆத்மா ஹமாரே ஆத்மா மே காரிய கரேங்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதுமே ஹியூமன் ஸ்பிரிட் இஸ் அ நியூட்ரல் ஸ்பிரிட். நம்முடைய ஆவி ஒரு நடுநிலை போன்ற ஒரு ஆவியாக்கும். தோ ஹமாரே இன்சானியத் கி ஆத்மா ஜோ ஹே ஹமேசா மத்தியம் ஸ்தான் மே ரஹதா ஹே. இது தானாக ஒன்று செய்து கொள்ளாது. வோ அப்னே ஆப் குச் நஹி கர் சக்தா. அது இட் வில் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட். அது ஏதோ ஒன்றின் தாக்கத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கும். வோ கிசி கி ஆதின் பர் ஹி சல் சக்தி ஹே. அப்போ பாவத்தை வைத்து, பாவத்து பாவத்துக்குள் அல்லது என்ன சொல்றது, மனுஷ வாழ்க்கைக்குள்ள பாவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிசாசானவன் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த ஆவி ஆத்மாவை. இது இன்சான் கி ஆத்மா மே பாப் பிரவேஷ் கரேங்கே தோ நிச்சய ஹே கி உனே ஷைத்தான் ஹி அகுவாய் கரேகா. ஆனா இயேசுவின் ரத்தத்தால் நாம் மீட்கப்படும் போது அந்த பாவம் நம்மை விட்டு ஓடி போகிறது. யதி ஹம் ஈஷு மசீ கே லஹு சே தோய் ஜாயேங்கே தோ வோ பாப் ஹமாரே அந்தர் சே தூர் ஹோ ஜாயேங்கே. பாவம் வெளியே போனா பிசாசுக்கு அதிகாரமும் நம்மை விட்டு போய்விடும். ஜப் ஹமாரே அந்தர் சே பாப் தூர் கி ஜாதா தோ ஷைத்தான் கி ஆதீன்தா பி ஹமாரே அந்தர் சே தூர் கி ஜாயேங்கே. அப்போ நமக்கு ஆண்டவருடைய கிருபை பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கும். தப் ஹமே பரமேஸ்வர் கி அனுக்ரஹ் ஔர் பிரசன்சா ஹமேசா பரா ரஹேகா. அந்த நிலைமையில் இருக்கிறவர்கள் சீக்கிரமாக பரிசுத்த ஆவியை நமக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உஸ் அனுபவ மே ரஹ்னே வாலே லோக் நிச்சய கி ஜல்தி சே பவித்ர ஆத்மா கோ பிராப்த கர்னா சாஹியே. இயேசு சொன்னார், ஒரு இதயத்திலிருந்து பிசாசை நீங்க துரத்துனீங்கன்னா அது ஓடி போகும். இந்த இதயம் வெறும் வீடா, எம்டி ஹவுஸா இருக்கும். ஈஸ்வரே கஹா கி ஆப்கே அந்தர் சே ஷைத்தான் தூர் ஹோகா தோ வோ ஏக் காலி ஸ்தான் ஹோ ஜாயேகா. ஆனா தொடர்ந்து நீங்க இதை வெறுமையா வச்சிட்டு இருந்தீங்கன்னா, அகர் ஹமேசா ஆப் உசே காலி ஹி ரக்கேங்கே, வெளிய போன ஆவி இன்னும் ஏழை பொல்லாத ஆவிகளை சேர்த்துக்கிட்டு வந்து குடியேறிடும். ஜோ பாஹர் நிக்கிலி ஆத்மா ஹை ஔர் குச் ஆத்மாவும் கோ லேகர் வஹா பஸ்னே லகேங்கி. இதே பிரின்சிபிள் தான். தோ இசி கி பாரே மே பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டோம். ஹம் பாப்போன் சே முக்த் பாயே ஹை, அதனால பிசாசின் அதிகாரமும் விலகி போயிருச்சு. இஸ் வஜே சே ஷைத்தான் கி ஆதீன்தா பி ஹமாரே அந்தர் சே தூர் ஹுயி ஹை. அப்ப இந்த உள்ளம்
வறுமையா இருக்கிறது. அப்ப ஏ மண் காலி ஹோகியா, இத வறுமையா வச்சிட்டு சரியாகாது. இசை வைசி ரக்னா சீக்க நகி, அதனால பரிசுத்த ஆவியானவரை அழைக்க வேண்டும். இசிலியே ஹம் அமாரி அந்த பவித்ர ஆத்மா கு புலானா ஹோகா, ஆவியானவர் நமக்குள் வர வேண்டும். பவித்ர ஆத்மா அமாரி அந்தர் ஆனா ஹோகா, நம்மை நிரப்ப வேண்டும். ஹமே பர்னா ஹோகா, நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அமாரி அந்தர் வாஸ் கர்னா ஹோகா, நம்மை வழி நடத்த வேண்டும். ஹமே அகுவாய் கர்னா ஹோகா. ரோமர்ல அழகா சொல்லி இருக்கு, ரோமியோ கி கிதாப் மே அச்சா சி லிக்கா ஹை, எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். ஜித்னே லோக் ஆத்மா கி சலாய் சல்தே ஹை வே பரமேஸ்வர் கி புத்திர கேலாயேங்கே. எனவே இந்த ஒரு அனுபவம் வந்தால் தான் நாம சரியா தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்திருக்கிறோம் அர்த்தம். ஜப் யே அனுபவம் மே ஹம் ஆயேங்கே தப் ஹம் ஜானேங்கே கி ஹம் பரமேஸ்வர் கி ஆதின் மே ஆயே ஹை. அப்படி அந்த அனுபவத்தில் வந்தவர்களுக்குள் டெய்லி ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். तो ऐसा अनुभव में जितने आए हैं पवित्र आत्मा हमारी आत्मा में होकर कार्य करेंगे. हालेलुया हालेलुया. பைபிள் வந்து சில ஆவிகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். आज मैं पवित्र शास्त्र से कुछ आत्माओं को दिखाना चाहता हूं. திரும்பவும் சொல்றேன், இது நம்முடைய ஆவி. मैं फिर से बताता हूं, ये हमारी इंसानियत की आत्मा के बारे में कहता. விசுவாசிக்குள் விசுவாசியுடைய ஆவி இப்படிப்பட்ட ஆவியா இருக்க வேண்டும். தோ எக் விசுவாசியோ கி ஆத்மா ஹை தோ இஸ் ரீதி ஸே ஹோனா சாஹியே. முதலாவதாக நம்முடைய ஆவி ஹம்பிள் ஸ்பிரிட்டாக இருக்க வேண்டும். பைலி அமாரி ஆத்மா நம்ரதா ஸே ஹோனா சாஹியே, பணிந்த ஆவி. தோ நம்ரதா கி ஆத்மா. ஏசாயா 57 ஏசாயா கா கிதாப் வாசியுங்கள், 15 வசனம், 15 வசனம், 57 கா 15 வசனம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானுமாற சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. பணிந்த ஆவி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஜோ கேதித் அவர் நம்ர ஹை ஐசி ஆத்மா வாலே ஹம் ஹோனா சாஹியே. அப்பொழுது கர்த்தர் நமக்குள்ளே வாசமா இருப்பார். தப் ஓ பரமேஸ்வர் அமாரி அந்தர் வாஸ் கரேங்கே. பொதுவாக இந்த பணிந்த ஆவி அதனுடைய விளக்கம் தோ ஏ கேதித் ஆத்மா கே பாரே மே லிக்கா இஸ்கா அர்த் கியா ஹை, நெருக்கங்களால் பணிந்த ஆவி. தோ வோ நம்ர ஹிருதய கே கேதித் லோகோன் ஸே, ஜோ நிறைய நெருக்கங்கள் அஃப்ளிக்ஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில வருகிறதுனால நம்முடைய ஆவி ஒரு பணிந்த ஆவியாய் மாறும். அநேக சக்கேதா கி வஜைசே ஹமாரி ஆத்மா மே நம்ரதா பிரவேஷ் கர்தா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத கஷ்டங்கள், பொருளாதார நஷ்டங்கள், சரீர உபத்திரவங்கள் என்று நெருக்கங்கள் வரும் பொழுது தோ ஜப் ஹமாரி ஆர்த்திக் ஸ்திதி பே கேதித்தா ஆதி ஹை. இந்த நெருக்கங்கள் வரும் பொழுது மனுஷ ஆவி ரெண்டு விதமாக உருவாகும். தோ இன் கேதித்து பரஸ்தி ஆனே பர் ஆத்மா மே தோ பிரகார் கி அனுபவ பாய ஜாதே ஹை. ஒன்று, சிலர் ரொம்ப வெறுப்பு கசப்பு மன கடினம் அப்படியே போயிடுவார்கள். தோ குச்சு லோக் அகர் என் அனுபவம் ஆனே சே கட்டின் தாமே ஆ ஜாதே ஹை. இப்படி பாதிக்கப்பட்டு நெருக்கப்பட்டவர்கள் தான் கடைசியில தீவிரவாதியாகவும் மாறுகிறார்கள். இந்த அனுபவம் ஆனே வாலே லோக் ஆக்ரிகர் தோ வோ ஆதங்கவாதி கி ஜேசே சிலே ஜாதே ஹை. அப்ப அவங்க ஆவி அத ஒரு எதிர்மறை சென்ஸ்ல எடுத்துக்கிட்டு ரொம்ப மோசமாக போய்விடுகிறது. தோ உன்கி ஆத்மா விரோதா கோ மன் மே தாரண் கர்கே ஓ சிலே ஜாதா. அந்த ஆவியை உடைய மனிதன் சிந்திப்பதும் கேடு, செயல்படுத்துவதும் கேடாகத்தான் இருக்கும். ஓ இன்சான் ஜோ சோச்சேகா வோ பி புராய் ஹோங்கே, ஓ ஜோ கரேகா வோ பி புராயோ மே ஹோகா. அதேவேளை தேவ மக்கள் நமக்கு நெருக்கங்கள் வர வர நாம் பணிந்த ஆவி உள்ளவர்களாய் மாற வேண்டும். உசி ஸ்தானோ மே விஸ்வாசியோ கே அந்தர் ஜப் கேதித் பரிஸ்தி ஆதா ஹை தோ அமாரி ஆத்மா மே நம்ரதா பாய ஜானா ஜரூரத் ஹை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பணிந்த ஆவி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தோ வோ நம்ர சுபாவ் பரமேஸ்வர் பசந்த் கர்தா. ஒரு பெருமை கிடையாது உஸ்மே, கமண்ட் தா பாய நீ ஜானா, மன மேட்டிம கிடையாது உஸ்மே, உஸ்மே கமண்ட் நீ ஆதா, நான் என்கிற கர்வம் கிடையாது. தோ ஹமாரி அந்தர் மே ஹூம் கர்கே கர்வ் நீ ஆதா. அப்படியே ஒரு பணிவு, வோ ஏக் நம்ர சுபாவ் மே ஆ ஜாதே ஹை. அவருக்கு அது ரொம்ப இஷ்டமானது. தோ உனே வோ பஹுத் பசந்த் கர்தா. பெருமை பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார்னு பைபிள் சொல்லுது. தோ வோ அபிமானியோங்கோ விரோத் கர்த்தா ஹை கர்கே பைபிள் மே லிக்கா ஹை. அவர் ஒருவரே பெருமைக்குரியவர், கியோங்கி வோ மாத்ர ஹி அல்லேலூயா பரமேஸ்வர் ஹை. அவர் ஒருவரே பெருமைக்குரியவர், வோ ஹி சாரே ஆதர் கி யோக்ய ஹை. அப்போ இன்னொருத்தன் அந்த பெருமை எடுக்க கூடாது.
அகர் கோய் தூசரா உஸ் ஸ்தான் கோ சீன்னா நீ சாயே என்னுடைய மகிமையை நான் வேறொருவனுக்கும் கொடேன் என்று சொல்லி இருக்கிறார் மே அப்னி மகிமா கோ கிசி தூசரோ கோ நஹி தூங்கா கர்கே பரமேஸ்வர் கஹா ஆகவே விசுவாசிகளுடைய ஆவி ஒரு பணிந்த ஆவியா இருக்கும் பொழுது தொடர்ந்து கர்த்தர் சந்தோஷமா தங்கி இருப்பார் தோ இஸ் விசுவாசியோ கி ஆத்மா கே அந்தர் ஜப நம்ரதா பாயா ஜாதா ஹை தோ வோ உஸே பசந்த் கர்தா நமக்கு நம்ம தான் இயேசு விசுவாசித்து இயேசு பின்னால வாழ்றோம் அப்புறம் ஏன் நமக்கு நெருக்கங்களை அனுமதிக்கணும் தோ ஹம் பரமேஸ்வர் கோ பசந்த் கர்க்கே ஹி ஜீதே ஹை தோ க்யூ ஹமாரி அந்தர் கேதித் ஆதா ஹை இந்த நம்மை மறுரூபப்படுத்துகிற ஒரு பெரிய பணி அவர் செய்தே ஆகணும் தோ ஹமே ரூபாந்தர் கர்னே கா எக் பஹுத் படி காம் உனே கர்னா ஹோகா அதற்கு தான் இந்த நெருக்கங்கள் என்கிற ஆயுதங்கள் தேவைப்படுகிறது தோ உஸ்கே லியே ஹி யே கேதித் பன் கி ஜோ ஹத்யாரே உனே இஸ்தேமால் கர்னா படதா ஹை இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் வராதவர்கள் என்று சொன்னா அது வேற அவங்களுக்கு இந்த சத்தி இந்த பிரின்சிபிள் இல்ல ஜோ மசீஹ் மே நஹி ஆயே ஹை வின்கே உன் சபோ கே லியே யே பரிஸ்தி ஜோ ஹை நஹி ஆதா ஹை பாவம் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தோ வே லோக் கித்னே கஷ்ட உடாதே ஹை ஆனால் நாம் படுகிற கஷ்டத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது ஒரு பிரதிபலன் இருக்கிறது பர் ஹம் லோக் ஜோ கஷ்ட உடாதே கேதி தோதே ஹை இஸ்மே எக் பிரதிஃபல் ஹமார் லி ரக்கா ஹுவா ஹை அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன் இயேசு பின்னால வந்துட்டேன் இன்னியும் எதுக்கு எனக்கு இந்த பிரச்சனை அப்படி தப்பா எடுக்க கூடாது தோ மே உத்தார் பாயா மசி கே பீச்சே ஆயா ஹூ தோ முஜே அப் தக் க்யூ யே கேதி பரிஸ்தி போல்க்கு நீ சோச்சனா சாயே உங்களுக்கு எந்த நெருக்கம் வந்தாலும் ஆண்டவர் எனக்குள் ஏதோ ஒரு கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிதான் நினைக்கணும் தோ ஹம் சபோங் கோ யே சோச்சனா சாயே கி மேரா இன் கேதி பரிஸ்தியோ கே துவாரா பரமேஸ்வர் குச் கர்னா சாத்தே ஹை அப்ப வெளியே இருந்து ஒரு பிரச்சனை கொண்டு வந்து உள்ளுக்கு அவருடைய ஒரு நல்ல வேலையை செய்யறார் தோ பாஹர் சே குச் அலக் பரிஸ்தியோ கோ அனுமதி கர்க்கே வோ ஹமாரி அந்தர் மே குச் ஔர் காமோ கோ கர்னா சாத்தே ஹை நம்முடைய ஆவி பணிந்த ஆவியா இருப்பதாக அமேசா ஹமாரி ஆத்மா நம்ர சுபாவ மே ரஹனே பாய் ரெண்டாவது gentle and quiet spirit shantamum amaidalum ulla aavi to shant aatma ke bare mein main dusri bar batana chahta hu 1 petru 3-4 vasanangal padikum bolude pehla patras 3 aur 4 vachan ko padhne ke samay mayirai pinni pon aabharanangalai anindu uyarnda vastrangalai uduthi kolludalagiya purambana alangarippu ungalku alangaramaa iramal அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது வாசிக்கின்ற இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு சாந்தம் இருக்க வேண்டும் தோ மன் கே அந்தர் மே எக் தீன்தா பாயா ஜானா சாயே நம்முடைய ஸ்பிரிட்டே சாந்தமுள்ளதாக இருக்க வேண்டும் அமாரி ஆத்மா ஹி சாந்த் தீன்தா கி தா ஹோனா சாயே அது கூடவே ஒரு அமைதி இருக்க வேண்டும் தோ உன்கே சாத் எக் குவைட்னஸ் அமைதி எனவே பெண்களுக்குள் இது கண்டிப்பா இருக்கணும்னு இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது ஏக் சாந்த் சுபாவதாயே மஹிலாவும் கே அந்தர் பாயா ஜானா சாயே எப்பொழுதுமே கர்த்தர் ஆணை படைத்தது வந்து ஆளுகைக்காக மனைவியை சேர்த்து வாழ்வதற்காக தோ அமே பரமேஸ்வர் புருஷ் கோ சிருஷ்டி கர்னே கா வஜை உனே பிரபுத்தா கர்னே கி ஹிசாப் சே ஔர் அப்னே பத்னி கோ சாத் லேகர் ஜீனே கே லியே ஒரு மனைவியை அவர் ஒரு புருஷனுக்கு கொடுக்கும் பொழுது அவள் அவனை சார்ந்து வாழ வேண்டும் என்று கொடுக்கிறார் தோ எக் பத்னி கோ பதி கோ தேதே சமய் வோ உன்கி சாத் தே கர்கே பரமேஸ்வர் கேதா அப்ப இந்த விஷயத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி எல்லாருக்கும் தேவை குறிப்பா பெண்களுக்கு தேவை தோ இஸ் விசைதாமே நம்ர ஔர் தீன் தாக்கி ஆத்மா சப்கோ சாயே சாத் மஹிலாவும் கோ பி சாயே மனைவிகளே உங்கள் புருஷர்களிடத்தில் பயபக்தியா இருங்கள் என்று எபேசியர் 5:33 சொல்லுகிறது எபேசிகிதா 5:35 மே படுத்து ஹே ஹே பத்னியோ அப்னே பதி கே பாஸ் பதி கே சாத் சாந்த் சே ரஹே பயபக்தின் சொல்லும்போது ஆங்கிலத்துல சப்மிசிவ்னஸ் ஒப்பு கொடுத்த அனுபவம் என்று சொல்லுகிறது பயபக்தி கே பாரே மே லிக்னே கே சமய் ஹம் படுத்தே ஹே வோ உன்கோ சாத் சமர்ப்பித் கர்னே கா ஜீவன் சோ சாராள் ரெபெக்காள் போன்ற அந்த முற்பிதாக்களின் மனைவிகள் இந்த மாதிரி அமைதலுள்ள ஆவியோடும் சாந்த ஆவியோடும்
அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டார்கள். வைசே சாரா கே பாரே மே ரெபெக்கா கே பாரே மே ஹம் படதே ஹே வே லோக் இன் ஆத்மா கே துவாரா ஜோ தீன்தா அவர் நம்ரதா சாத் அப்னே ஆப் கோ சஜா லேதே தே. அன்பு சகோதரிகளே, உங்கள் வீட்டிலே நீங்கள் இந்த அமைதலுள்ள ஆவியோடு சாந்தத்தோடு நீங்கள் நடந்து கொண்டால் உங்கள் குடும்பம் உங்களால் கட்டி எழுப்பப்படும். பிரிய பெஹனோ ஆப் அப்னே கரோ மே யா லிக்கா வா சாந்த் ஒரு நம்ரதா கி சுபாவ் கோ தாரண் கரேங்கே தோ ஆப்கே அந்தர் எக் அச்சே அனுபவ் ஆயேங்கே. நீங்கள் வேத வசனத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆப் லோக் வச்சன் கி ஆதின் ஆனே கே சமய் ஆப்கோ பரமேஸ்வர் ஆதர் கரேங்கே. அப்போ புருஷன் இருக்கும் பொழுது அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பது கீழ்ப்படிவது என்பது மட்டுமல்ல, அவர் இல்லாத பொழுதுமே உள்ளத்திலே அந்த ஆவி அப்படியே சாந்தம் உள்ளதாய் அமைதல் உள்ளதாய் இருக்க வேண்டும். மாத்திர பதிக்கு சாம்னே ஆதர் கர்த்தவே மாண்டவே ஜானே கா பாத் நஹி ஜப் ஓர் நஹி பி ரஹெங்கே தப் பி ஹம் அப்னே ஆத்மா கி அந்தர் ஹித் ஓர் நம்ர சுபாவ் கோ தாரண் கர்னா சாஹியே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த காலத்துல இதெல்லாம் சொன்னா பல சகோதரிகளுக்கு பிடிக்கிறது இல்ல. இன் தினோமே இன் பாத்தோம் கோ பதானே சே அநேக மஹிலாயே பசந்த் நை கர்த்தி. ஏன்னா இன்றைக்கு உலகம் வேறு விதமாய் உங்களுக்கு சொல்லி கொண்டே இருக்கிறது. கியோங்கி துனியா கி பரிஸ்திதி அமே ஔர் குச் சிகாதா ஹே. ஆனா நீங்க பைபிள் வசனத்தை படிக்கணும், அதற்கு கீழ்ப்படியணும். இஸ்லிய ஆப் லோகோங் கோ பைபிள் கி வியவஸ்தா கோ சீக்னா ஹோகா உஸே படனா ஹோகா. அது கால காலத்துக்கு மாறுகிறது இல்ல, வசனம் மாறாது. யே வச்சன் கபி நை பதல்தா யே ஹமேசா அட்டல் ரஹதா ஹே. பெண்கள் மிக அடிமைப்பட்டிருந்த காலம் உண்டு. தோ மஹிலாயே ஏக் தினோமே ஆதீன்தா மே ரஹனே கி சமயதா. யூதர்கள் பெண்களை மதிக்க மாட்டார்கள். யகுதி லோக் மஹிலாங்க கோ ஆதர் நஹி கர்தே தே. மோசேயின் பிரமாணத்திலே அது இருக்கிறது. தோ மூசா கி வியவஸ்தா மே வோ லிகா ஹுவா ஹே. அந்நிய ஜாதியாரும் அந்த காலங்களிலே பெண்களை வீட்டை விட்டு வெளியே விட மாட்டார்கள். ஜப் அந்நிய ஜாதியோ மே சே பி இசே பாயா ஜாதா ஹே கி மஹிலாங்க கோ கர் சே பாஹர் நஹி நிகாலா ஜாதா. ஒருத்தி கல்யாணம் பண்ணுவான், ஏக் ஜன் கோ விவாஹ் கரேங்கே, அவனுக்கு பிடிக்கலனா அனுப்பி விட்டுருவான். தோ அகர் பசந்த் நா ஆயே தோ உனே சோட் தேதே ஹே. பெண்களுக்கு ஒரு உரிமையும் ஒரு மதிப்பும் கிடையாது. தோ மஹிலாங் கோ ஏக் ஆதர் பி நஹி மில்தே தே. அப்பதான் இயேசு கிறிஸ்து தான் முதலாவது பேசினார், தள்ளி விடுதலை தேவன் வெறுக்கிறார், ஒருவனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. தப் பஹலி பார் ஈஷு அப்னே வாஜ் உட்டாயா கி கோய் பி அப்னே பத்னி கோ அப்னே சே அலக் நா கரே. அப்ப யூத அதிகாரிகளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. தப் வே லோகோங் கோ ஏக் க்ரோதித் மன் குஸ்ஸா ஆயா. அப்ப மோசே எங்களுக்கு டைவர்ஸ் பத்திரம் கொடுத்து அனுப்பலாம்னு சொல்லியிருக்காரு. தப் வே லோக் கேனே லகே கி மூசா நே ஹமே தலாக் பத்ர தேனே கி ஆக்யா தி ஹே. அப்ப கர்த்தர் சொன்னார், உங்க இருதய கடினத்தை பார்த்து மோசே அதுக்கு அனுமதிச்சாரே ஒழிய தேவனுடைய திட்டத்தில் டைவர்ஸ் என்பதே கிடையாது. தோ ஆப்கே மன் கி கட்டின் தாக்கி நிமித்த மூசா நே ஐசா கஹா பல்கி பரமேஸ்வர் கி மன் மே இஸ்கே பிரதி குச் பி யோஜனாய் நஹி. அல்லேலூயா அல்லேலூயா. மத்தேயு 19 அதிகாரத்தை படித்து பாருங்கள். மத்தீஸ் சமாச்சார் 19 அத்தியாயமே லிக்கா ஹுவா ஹே. இயேசு திட்டமாய் சொல்லி இருக்கிறார். இயேசு உஸ்கே பாரே மே சிர்தா சே கஹா விபச்சார முகாந்தரத்தினால் ஒளிய எவனும் தன் மனைவியை ஒருபோதும் தள்ளிவிடக் கூடாது. விபச்சார் பாப் கே சிவா கோய் பி அப்னே பத்னி கோ குத் கே அப்னே அலக் நா கரே. அதுவும் அவளிடத்தில் அப்படி ஒரு பாவம் இருக்குன்னு நீ யூகிச்சுட்டு அனுப்ப முடியாது, நிரூபித்தால் தான் அனுபணும். ஓ பி ஆப் மன் மன் சோச் கர் ஐசா பாப் மன் மே லேக்கர் உனே அலக் நை கர்னா சாஹியே உனே ஸ்தாபித் கர்கே அலக் கர்னா சாஹியே. அன்றைக்கு இயேசு இந்த வார்த்தை பேச ஆரம்பிச்ச பிறகுதான் பெண்களுக்கு விடுதலை வர ஆரம்பித்தது. தோ இன் பாத்தோம் கோ இயேசு நே ஜப் சே கஹா தப் சே மஹிலா உங்கோ எக் ஆசாத் மில்னே லகே. இன்றைக்கு உலகம் எல்லாம் பெண்களுக்கு நல்ல உரிமைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆஜ் சமஸ்த துனியா மே மஹிலாங் கோ அநேக சுவிதாயே தி ஜாதி ஹே. இது நல்லது, இது எல்லாரும் அதை அனுபவிக்கலாம். யே அச்சா ஹே சபி லோகோங் கோ உனே கிரஹண் கர்னா பி சாஹியே. ஆனால் அதே வேளையிலே இதே வேதம் மனைவியானவளுக்கு சில திட்டவட்டமான ஒழுங்குகளை சொல்லுகிறது. உசி சமயமே இசி பவித்ர சாஸ்திர வச்சன் ஜோ ஹே உன் பத்னியோங் கோ ஏக் விவஸ்தா பி சிகாதா ஆதா ஹே. மனைவியானவள் அந்த வசனத்தின்படி வாழ வேண்டும். தோ பத்னியா உஸ் விவஸ்தா கே அனுசார் ஜீனா ஹோகா. நீங்கள் வெளியிலே ஒரு அதிகாரியாக வேலை பார்க்கலாம். ஹோ சக்தா பஹார் மே குச் அதிகாரி ஹோ. ஒருவேளை உங்க புருஷன் உங்க கீழே வேலை பார்த்தார்னா அவரும் ஃபைல தூக்கிட்டு உங்க முன்னால தான் வந்து நிக்கணும். ஹோ சக்தா ஆப்கா பத்தி பி ஆப்கி நீச்சே காம் கர்த்தா ஹோ ஆப்கி சாம்னே ஆனா படேகா. ஆனால் அதே அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது மனைவியாக வர வேண்டும். பர் வஹி அதிகார் கோ லேக்கர் அப் கர் மே ஆதே சமய் பத்னி கி ஸ்தான் மே ஹோகர் ஆனா சாஹியே. அவர் அங்க வேலை நிமித்தம் உங்கள்ட்ட ஃபைல கொண்டு வந்துட்டு நிப்பார். தோ வோ காம் கே நிமித்த ஆப்கே சாம்னே பிரமாணம் கோ லாயா ஹோகா. அந்த பாணியில வீட்டுக்குள்ள நடக்க கூடாது. தோ உசி வ்யவஹார் கரோ மே பி நஹி கியா ஜாய். அது உன் கணவன்,
வோ ஆப்கா பதி ஹே கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தோ பதி கே சாம்னே கிஸ் பிரகார் விவகார் கர்னா சாஹியே கீழ்ப்படியுங்கள் என்று பைபிள் சொல்லுது ஆக்யா மன்னா சாஹியே போல் கே வ்யவஸ்தா கேதி ஹே சப்மிசிவா பயபக்தியா இருங்க தோ பயபக்தி கே சாத் ரஹனா சாஹியே வீட்டுக்குள்ள மனைவி என்றால் மனைவி நிலையில் இருக்க வேண்டும் தோ கர் மே அகர் பத்னியா பத்னி கீ சோச் மே ரஹனா சாஹியே அது புரியாம வோ நை சமஜ்கர் வீட்டுக்குள்ளேயும் இவங்க தேவையில்லாம அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் கரோ மே பி அப்னே அதிகார் சலானே கி வஜஹ சே நிறைய பிரச்சனைகள் வருகிறது பஹுத் சாரி சமஸ்யாய் உத்பன் ஹோதி ஹே சகோதரிகளே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஹே பெஹனோ ஆப் லோக் சமஜ லேனா சாஹியே மனைவியா இருக்க முடியாதா கல்யாணம் பண்ணாம இருங்க तो अगर पत्नी के स्थान में रहने का मन नहीं है तो आप विवाह मत करे और मनेवी வச்சு நடத்த முடியாதுன்னா சகோதரனை நீ கல்யாணம் பண்ணாம இரு अगर पत्नी को चलाना नहीं जानता हो ये भाइयों तो उस विवाह ना करे நீ குடும்பமான இந்த பைபிள் குடும்பத்துக்கு சொல்ற சட்டத்துக்கு கீழ்படி तो अगर आप परिवार होना चाहते हैं तो व्यवस्था जैसा कहती है वैसा आपको मानना पड़ेगा सो இந்த மனைவின் அனுபவத்துக்கு மிக கட்டாயம் தேவை சாந்தமுள்ள ஆவி அமைதியுள்ள ஆவி तो ये परिवार और पत्नी को ये नम्र स्वभाव बहुत जरूरत है கலாத்தியர் 6:1 பார்க்கும் போது கலாத்தியோங்க கிதாப் 6 கா பைலா வச்சன் ஜப் படுத்தே ஹே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் ஒருத்தனை சீர்திருத்த போகும்போதும் சாந்தமுள்ள ஆவியோடு சீர்திருத்துங்கன்னு சொல்றார் அகர் கிசிக்கோ சுதரானே ஜாயே தோ வோ நம்ர சுபாவ் ஆத்மாஸ் கோ லேகர் உனே சுதரானே கிலி ஜானா படேகா இந்த ஆவி எல்லா மனுஷருக்கும் வேணும் தோ யே ஆத்மாயே சப்பி இன்சானோமே சாஹியே உங்கள் பிள்ளைகளை திருத்தும் போது தோ ஆப் அப்னே பச்சோங் கோ சுதராதே சமய் மற்றவர்களை திருத்தும் போது தூசுரோங் கோ சுதரானே கே சமய் உள்ளத்திலே ஒரு கொந்தளிப்ப வச்சுட்டு நீங்க திருத்தினீங்கன்னா திருத்த முடியாது அகர் மண் கே அந்தர் க்ரோதிதா கோ ரக்கர் அகர் ஆப் சுதரானி கா கோஷிஷ் கரேங்கே தோ வோ கபி நஹி ஹோ பாயேகா உங்க உள்ளம் சாந்தமுள்ள ஆவியால் நிறைந்திருக்கணும் தோ ஆப்கே ஆத்மா மே சாந்த் எனக்கு நம்ர சுபாவ் ஹோனா சாஹியே அப்ப நீங்க தெளிவா பேசி தெளிவா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களை திருத்த முடியும் தோ ஆப் உன்கோ ஸ்பஷ்டதா சே சம்ஜாகர் ஆப் சுதரா சக்தே ஹேன் நீங்களே சாந்தம் இல்லாம கலகத்தின் ஆவியோடு திருத்த போறீங்க அகர் ஆப் ஹி கடபட் கி ஆத்மா கோ லேகர் உனே சுதரானி கி ஜாயேங்கே பண்டபடி அடிக்கிறீங்க தோ உஸ்கோ ஜெய்சே சாய் வைசே மார்த்தே ஹேன் தார் மாரா பேசுறீங்க உனே ஜெய்சா மன் ஆதா வைசா போல்தே ஹேன் அதுல திருத்தம் வராது தோ உஸ்கே துவாரா சுதராவட் நஹி ஆதா அந்த ஆளுக்கு மனசு கடின படும் தோ உன் இன் வியக்தி கா மன் கட்டின் ஹோதா ஜாயேகா உங்க மேல எரிச்சலும் கோபமும் வரும் ஆப்கே ஊபர் ஜலன் ஆயேங்கே ஆனால் சாந்தமுள்ள ஆவியோடு நீ திருத்தினால் அகர் ஆப் நம்ர சுபாவ் அவர் உன் ஆத்மா கோ லேகர் சுதராயேங்கே தோ நல்ல மாற்றங்கள் பெறலாம் அச்சா பரிவர்த்தன் தேக் சக்தே ஹேன் அல்லேலூயா அல்லேலூயா ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்குறான் एक जन नीचे गिर पड़ा है அவன நம்ம போய் தூக்க எடுக்க வேண்டும் उन्हें हम उठाना जानना चाहिए ஓடி போயிட்டு இப்படி தூக்கினா நீயும் கீழே விழுந்து கிடப்ப தோ அகர் ஆப் உன்மே அகர் ஜாயேங்கே தோ ஆப் நீச்சே கிர படேங்கே முதல்ல போய் ஒன்னே கரெக்ட்டா பொசிஷன் பண்ணு பைல அப்னே ஆப் கோ ஸ்திர் கர்னா ஹோகா நீங்க ஸ்ட்ராங்கா நில்லுங்க பைல ஆப் கோ ஸ்திர் சே ருக்னா ஹோகா அதுக்கு பிறகு அந்த ஆளை தூக்குங்க உஸ்கே பாத் உனே ஊபர் உட்டானா படேகா அதான் அந்த சாந்தமுள்ள ஆவி வோய் ஓ சாந்த் அவர் நம்ரதா கி ஆத்மா ஹே கோபம் வைராக்கியம் எரிச்சல் ஆத்திரம் அதெல்லாம் வேண்டாம் பயர்பாவ் க்ரோத் கி ஆத்மா கே சாத் வைசா நஹி கர்னா சாஹியே மொதல்ல நீங்க உங்களுக்கே பேலன்ஸ் இல்ல தோ ஆப்கோ ஹி ஸ்திர்தா நஹி ஹே என்ன பேசுவீங்க எப்படி திருத்துவீங்க ஆப் கியா போலோங்கே அவர் கியா ஆப் சம்ஜாயேங்கே நிறைய பேருடைய சீர்திருத்தம் அது தோல்வியா முடிய காரணமே தான் அநேகம் கி சுதரானி கா அனுபவ் வோ ஹார் மே ஜானே கா காரண் பி யஹி ஹே கோபத்தின் ஆவியோடு திருத்த போறோம் க்ரோதி தோக்கர் சுதரானி கே லியே நஹி ஜானா சாஹியே டேமேஜஸ் தான் உண்டாயிட்டே இருக்குது தோ உசி கே துவாரா ஹானி பிராப்த் ஹோதா தேவ மக்களே பிள்ளையோ வெளியாளையோ யார திருத்தணும்னாலும் சாந்தமுள்ள ஆவியோடு திருத்துங்க ஆப் அப்னே பரிவார் பச்சோ கோ கியூ நா பாஹர் கி படோசியோங்க கோ கியூ நா சுதரானி கி கோஷிஷ் கரே தோ சாந்த் மன் சே சுதராய் அந்த சாந்தம் வர்ற வரைக்கும் ஆண்டவர்ட்ட ஜோம் பண்ணி அந்த ஆளை பற்றின கோபம் எரிச்சல் எல்லாம் வெளியே தள்ளிட்டு சாந்தம் வந்த பிறகு போய் திருத்துங்க ஒரு தீன்தா ஆனே தக் பரமேஸ்வர் கி சாம்னே ரஹ்கர் பிரார்த்தனா மே ஆகே படுக்கர் உஸ்கே பாத் தூசுரோ கோ சுதரானி கி ஜானா சாஹியே அல்லேலூயா அல்லேலூயா ஒருவர் அழகான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு எக் ஜன் எக் அர்த் இஸ் தர பதாயா இந்த ஜென்டில் அல்லது மீக் என்கிற அந்த என்ன சொல்ல சாந்தம் இல்ல சாந்தம் என்று சொல்லுகிறது வந்து
நாட் டிஸ்டர்பிங் அதர்ஸ், மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு ஆவி. तो उस शांतता यानी कि दीनता के बारे में कहें, वो कभी दूसरों को कुछ दिक्कत नहीं देता. द क्वाइट स्पिरिट அமைதல் உள்ள ஆவின்னு சொல்றது, பிறர் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாலும் டிஸ்டர்ப் ஆகாத ஆவி. ये नम्रता जो कहला जाता है वो दूसरा हमें जितना भी परेशानियां दे उससे कुछ भी प्रभावित नहीं होते. அந்த விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. तो ये अर्थ मुझे बहुत पसंद आया. நம்ம வார்த்தையினாலோ செய்கையினாலோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். हम अपने बोली वचन के द्वारा किसी की परेशानी नहीं करनी चाहिए. சாந்தமுள்ள ஆவிக்கு அடையாளம். तो यही एक दीनता की स्वभाव का अर्थ है. அடுத்தது, நம்ம அமைதியா இருந்தாலும் மற்றவங்க நம்மள தொந்தரவு பண்றாங்களே நிறைய. अगर हम शांत दीनता से रहने से भी दूसरे हमें परेशान करते हैं. நமக்கு அவைகளின் ஒன்றினாலும் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு அமைதலுள்ள ஆவி. उन किसी से हम प्रभावित ना होने के लिए हमारे अंदर नम्रता स्वभाव चाहिए. इतने பேருக்கு சந்தோஷமா தெரியுது. कितने लोगों को आनंद लग रहा. நமக்கு வேணுமா இது? ये हमें चाहिए. और आमेन சொல்லுவோம். आमेन कहेंगे. 190க்கும் கிடையாது, 99னே சொல்லலாம் போல இருக்கு. அதுவும் ஆவியை பெற்றா ரொம்ப கோபம் வரும். அகர் ஆத்மாக்கு பிராப்த கரே தோ வோ க்ரோதித் ஜாதா ஆதா ஹை. ஓ, அவனுக்கு தப்ப கண்டா கொந்தளிச்சிருவேன். தோ உன்கா அகர் கிசி கி புராய் கோ தேகா தோ வோ க்ரோதித் ஹோ ஜாதே ஹை. உங்க தப்ப கண்டு கர்த்தர் கொந்தளிச்சார்னா நீ என்னதுக்காக? அகர் ஆப்கா அனுபவ கோ தேக்கர் பிரபு க்ரோதித் ஹோங்கே தோ ஆப் க்யா ஹோங்கே? அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை. उनको वो पसंद. கர்த்தர் சாந்தமா டீல் பண்றதுனால நாம தப்பி பிழைச்சு நிக்கிறோம். பரமேஸ்வர் தீன்தா நம்ரதா से हमारे से व्यवहार करने की वजह से हम अनेक बचे हुए हैं. ஆனாலும் பிள்ளைகளையோ உங்க கீழே வேலை பார்க்கறவங்க யார திருத்தனாலும் முதல்ல உங்களுக்கு சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. ஆ பச்சோ கோ அவர் அப்படி நீச்சே காம் கண்ணே வாழை லோகம் கோ சுதரானா சாயே தோ ஆப்கே அந்தர் வோ தீன் சுபாவதா ஜரூரத் ஹை. உங்க வார்த்தையினாலேயோ செய்யினாலேயோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. अपने काम कर्म के द्वारा क्यों ना हो, अपने शब्दों के द्वारा क्यों ना हो, दूसरों को परेशानी ना करे. வேற ஒரு ரகசியம் இல்லை, கொஞ்சம் வேகமா பண்ணுங்கன்னு சொன்னேன். அதாவது அது மாதிரி யார் என்ன செய்தாலும் நம்ம டிஸ்டர்ப் ஆகாத அளவுல நம்முடைய ஆவியை அமைதல் உள்ள ஆவியாய் வைத்துக் கொள்ளுவோம். அகர் கோய் பி ஆப்கோ குச் பி கஹே தோ அப்னே ஆப்கோ சம்பால் கர் ரக்னா சாஹியே. மூன்றாவதாக, புவர் இன் ஸ்பிரிட், ஆவியில் எளிமை. तो उसके बाद एक दीनता के बारे में कहते हैं. மத்தேயு 5:3, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தி 5:3 லிகா தன்ய ஹை ஜிஸ்கா மன் தீன் ஹை. எளிமை என்று தமிழ்ல இருந்தாலும் புவர் ஆவியில் ஒரு தரித்திரனை போல் இருக்கிறவள் பாக்கியவான்கள். தோ உன் மன் மே ஜோ தீன் ஹை வோ தன்ய ஹை. ஹalleluya alleluya. அதாவது ஒரு அதாவது நமக்கு வந்து தரித்திரம் இருக்குன்னா நான் பெற்றுக்கொள்ளணும் என்கிற அந்த தேட்டம் வரும், ஏக்கம் வரும். தரித்திரம் இருந்ததுன்னா நம்ம எனக்கு கிடைக்கணும், நான் பெற்றுக்கொள்ளணும் என்கிற ஏக்கம் வரும். அகாரி அமார் அந்த தரித்திரத்தை ஹோங்கே தோ ஹமே பானே கா சாகத் ஆதா ஹை. அந்த 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 தன்மை நம்ம ஆவியில வரணும். तो वो स्वभाव हमारी आत्मा में प्रकट होना चाहिए. அலா உலக பொருளுக்காக அல்ல, தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்காக அது வரணும். தோ வோ சங்சார் கி சீசோங் கோ பிராப்த கர்னி கே லியே நஹீ பல்கி ஸ்வர்கீய ஆஷிஷோங் கோ பானி கே லியே ஹோனா சாஹியே. ஹalleluya alleluya. புவர் இன் ஸ்பிரிட், அவர்கள் பரலோக ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தோ வே ஸ்வர்க கி வாரிஸ் ஹோங்கே. அப்போ வெறும் உலக தரித்திரத்தை வச்சுட்டு பரலோக ராஜ்யம் எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது இல்ல, சொந்தமாகாது இல்ல. அகர் ஹம் லோக் எக் தூசரி ஆத்மா கோ ரக்கர் ஸ்வர்க ராஜ் கோ பிராப்த நஹி கர் சக்தே ஹை. ஆனா நமக்கு இந்த ஆவிக்குரிய விஷயத்துல நான் தரித்திரனா இருக்கிறேனே, ஆண்டவருடைய அன்பு வேணுமே, ஆண்டவருடைய ஆவி வேணுமே, அப்படிப்பட்ட அந்த தேட்டம், அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் இருந்தா நீ பரலோகத்தையே சுதந்திரிப்பாய். அகர் ஆப்கே அந்தர் உன் தீன்தா கே சுபாவ மே ரஹேங்கே தோ ஆப் ஸ்வர்க கோ ஹி கிரஹண் கரேங்கே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால எப்பொழுதும் நம்முடைய ஆவி நமக்கு புரியிற வார்த்தையில சொன்னா தேடுகிற, பெற்றுக்கொள்ளுகிற,
இயங்குகிற ஒரு ஆவியாய் இருக்கட்டும். हमारी आत्मा में ऐसा सुबह होना चाहिए प्रभु को ढूंढना और प्राप्त करने के अनुभव में. இயேசுவை பெற்றுக்கொள்ள, ஈசு को प्राप्त करने के लिए, இயேசுவின் காரியங்களை பெற்றுக்கொள்ள, ஈசு के अनुभव को पाने के लिए, रक्षிப்பை பெற்றுக்கொள்ள, उद्धार को पाने के लिए, ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள, बपतिस्मा को पाने के लिए, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள, पवित्र आत्मा को पाने के लिए, வேறுபட்டு பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள, परिवर्तन होकर பவித்ரதா கோ பானி கே லியே. இவைகளுக்கெல்லாம் நமக்கு ஒரு ஏக்கமும் தேட்டமும் வரட்டும். இன்மே அமாரி அந்தர் எக்க சாகத் ஆனா சையே. நான் இந்த காரியங்கள்ல குறைவுபட்டு இருக்கிறேன், நான் ஒரு ஒரு பாவர்ட்டியில ஒரு தரித்திரனா இருக்கிறேன் என்ற சிந்தை வரட்டும். தோ இஸ்மே மே தரித்ர ஹூ, இஸ்மே மேரி கம்மி ஹே கர்க்கே எக் சுபாவ் அமாரி ஆத்மா மே பிரகட் ஹோனா சையே. தேவ அன்பு எனக்கு இல்ல, இன்னும் வேணும் என்கிற அந்த தேட்டம் வரட்டும். பரமேஸ்வர் கா பிரேம் முஜ்மே நஹீ ஹே, முஜே ஔர் பானா ஹே, யே சுபாவ் அமாரி அந்தர் ஆனா சையே. இதுதான் ஆவியில் எளிமை, புவர் இன் ஸ்பிரிட். ஆத்மா மே தீன்தா கோ பதாதா ஹே. விசுவாசிகள், நான் சொல்ற காரியங்கள் நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா மேன்மை உள்ள விசுவாசிகளாய் மாறுவீர்கள். மே ஜோ பதாதா ஹூ, இசே ஆப் லோக் காம் மே லாயேங்கே தோ ஆப் உன்னதி கே ஊபர் உன்னதி பிராப்த் கரேங்கே. ஏனா இயேசு நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தனதோடு இன்னைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார் நமக்காக. பரமேஸ்வர் அமார் லியே அப் தக் க்ரூஸ் மே சே லேக்கர் அபி தக் வோ லட்தா ஹே. ஆவியானவர் நமக்கு உள்ளே வந்திருந்து நமக்காக என்ன பாடுபடுகிறார். தோ அமாரி அந்தர் மே ஹி ரஹ்கர் வோ அமார் லியே கோஷிஷ் கர்தே ஹே. இதெல்லாம் எதுக்காக? யே சப் கிஸ் லியே? நம்முடைய உள்ளந்திரியத்தை, சுபாவத்தை திருத்தி இயேசுவை போல ஆக்கி இயேசுவோடு கொண்டு சேர்க்க. தோ ஹமாரி மன் கோ சுதராக்கர் ஹமே உன்கே ஜேசா பனாக்கர் உன்கே சாத் ரக்னே கே லியே. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இந்த வெளிப்பாடே கிடையாது. ஆஜ் அநேக் விசுவாசியோ கோ யே பிரகாஷன் நஹீ ஹே. ஏதோ நீங்க கேட்டதெல்லாம் உலக பொருளை தந்துட்டு இருக்கிறதுக்கு தான் தெய்வீகம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அநேக் லோக் ஜோ பி மாங்கா ஜாதா ஹே சம்சார் மே பிராப்த் கர்னே கே லியே ஹி யே ஐஸ்வர்ய சுபாவ் ஹி கர்கே சோச்தே ஹே. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சிந்தனைகள் இன்னும் மேலே எழும்பட்டும். பிரிய பரமேஸ்வர் கே லோகோ, ஆப்கே சோச் விசார் ஔர் உன்னதி ஹோனா சாஹியே. ஆவியில் இன்றைக்கு ஒரு மாற்றம் தேவை. ஆப்கே ஆத்மா மே யே பரிவர்த்தன் ஹோனா சாஹியே. இது ஒரு நாள்ல நடக்கிறது இல்ல, ஒரு லைஃப் லாங் வேலை தான். உங்களுடைய ஆவி அது நல்ல ஒரு ஹம்பிள் ஸ்பிரிட்டாக, பணிந்த ஆவியா இருப்பதாக, ஆப்கி ஆத்மா எக் தீன்தா கி சுபாவ் மே ஆனே பாய், அமைதலுள்ள ஆவியா இருப்பதாக, எக் நம்ரதா கி சுபாவ் மே ஆனே பாய், புவர் இன் ஸ்பிரிட்டாக இருப்பதாக, எக் தரித்ரதா கி ஆத்மாய் ஹோனா ஹோனே பாய், அடுத்ததாக அது ஒரு விசுவாசத்தின் ஆவியா இருப்பதாக, ஆப்கி ஆத்மா மே விசுவாஸ் பாய ஜாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:13 பவுல் சொன்னார், வாசியுங்கள். தூசரா கொரிந்தி 4:13 மே விசுவாசித்தேன், ஆவியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அன்பானவர்களே, இங்கு சொல்லியிருக்கு அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருக்கிறோம். ஹம் லோக் உஸ் விசுவாஸ் கி ஆத்மா கோ பிராப்த் கர்த்தே ஹே. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தை தருகிறார். பவித்ர ஆத்மா விசுவாஸ் கோ தேதா ஹே. நம்முடைய ஆவியிலே அவர் விசுவாசத்தை தருகிறார். அமாரி ஆத்மா மே வோ விசுவாஸ் கோ தேதா ஹே. அதை பெற்ற நம்முடைய ஆவி விசுவாசத்தின் ஆவியாய் மாறுகிறது. உசே பிராப்த் கியா ஹமாரி ஆத்மா விசுவாஸ் கி ஆத்மா ஹோ ஜாதி ஹே. நாம் ஏற்கனவே விசுவாசித்ததனால தான் ரட்சிப்புக்குள் வந்திருக்கிறோம். ஹம் விசுவாஸ் கர்னே கி வஜே சே இஸ் உத்தார் மே ஆயே ஹே. இன்னும் நம்முடைய ஆவி விசுவாஸ் ஆவியாக வளர வேண்டும். ஓர் அமாரி ஆத்மா ஜோ ஹே விஸ்வாஸ் கர்னி வாலி ஆத்மா ஹோனா சாஹியே. நமக்கு சில காரியங்களை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள முடிகிறது, இன்னும் சில காரியங்களை விசுவாசிக்க இயலவில்லை. ஹம் குச் பாத்தோம் கோ விஸ்வாஸ் கர்த்தே ஹே பர் ஔர் குச் பாத்தோம் கோ ஹம் விஸ்வாஸ் நஹி கர் பாத்தே ஹே. ஆனால் கர்த்தர் விரும்புகிறது விசுவாசியினுடைய ஆவி விசுவாசத்தின் ஆவியா இருக்க வேண்டும். விஸ்வாசியோங் கி ஆத்மா விஸ்வாஸ் கர்னி வாலி ஆத்மா ஹோனா சாஹியே. வாழ்க்கையில எந்த சிச்சுவேஷன் வந்தாலும், ஜிந்தகி மே கிசி பரிஸ்தி ஆ ஜாய், உடனே கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். துரந்த ஹமே பரமேஸ்வர் பர் விஸ்வாஸ் ரக்னா சாஹியே. ஒரு பண தேவை வந்தால், பைசிக்கு ஜரூரத் ஆ ஜாய், உடனே வழக்கமா தருகிற ஒரு மனுஷனை தான் விசுவாசிக்கிறார்கள். ஜோ ஜோ உதார் தேதே ஹே உன் பர் விஸ்வாஸ் ரக்தே ஹே. கர்த்தர் தருவார்னு சிந்தையே வரல, பரமேஸ்வர் தேங்கே கர்க்கே விஸ்வாஸ் உன்மே நஹி ஆதா. அப்ப உங்கள் ஆவியில் விசுவாசம் இல்லை,
பர் உன்கே ஆத்மா மே விஸ்வாஸ் நஹீ ஹை. விஸ்வாஸம் எல்லாம் வாய் பேச்சா தான் இருக்கு. தோ விஸ்வாஸ் ஜோ ஹை மூ மாத்ர மே ரஹ ஜாதா. எந்த ஒரு காரியம் வந்தாலும் உலகத்தார் செய்யற மாதிரி டக்குன்னு சிந்தனை அங்க ஓடுது, செயலும் அங்க தான் போகுது. அகர் குச்சு பி பாத் ஆ ஜாய் தோ ஹமாரி மன் கி சோச் விசார் உதரி ஜாதி. இன்றைக்கு விஸ்வாசிகளாகிய நாம், எங்களையும் சேர்த்தா சொல்றேன், எல்லாரும் விஸ்வாசிகள், எல்லாருக்குள்ள விசுவாசம் வளர வேண்டும். ஹம் சப்க அந்தர் மே ஆத்மா மே எக் விஸ்வாஸ் மே படனா சாயே. வெறும் சிந்தையிலும் சித்தத்திலும் விசுவாசம் கிரிய செய்ய முடியாது. மாத்ர ஹமாரி சோச் இச்சா மே ஹம் விஸ்வாஸ் கோ நஹி கர் சக்தே ஹை. ரொம்ப சிந்திக்கிறேன் நான் விசுவாசத்துல எல்லாம் செய்வேன் சொல்லி, மே ஜாதா சோச்தா இஸ்லி விஸ்வாஸ் மே கருங்கா கர்கே நஹி சோச்னா சாயே. தீர்மானம் எடுத்துட்டேன், என்னுடைய சித்தமே விசுவாசத்தில் தான் இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும். மே இச்சா கர்கே நிர்ணய லியா ஹூ கி விஸ்வாஸ் அடைஞ்சிட முடியல. சரீரத்தை கொண்டு அதை செயல்படுத்தணும்னா ஆவி என்கிற பிளாட்ஃபார்ம்லே விசுவாசம் இருக்கணும். தோ ஆத்மாயே ஜோ உசே லேக்கர் அகர் கிரியா மே லானா சாயே, சரீர் கோ லேக்கர் கிரியா மே லானா சாயே, தோ வோ அப்னே பிராண் கோ ஸ்திர் கர்னா சாயே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வரும்பொழுது பணமா வேற ஒரு பிரச்சனையா எந்த காரியத்துக்கும் உடனே அந்த விசுவாசம் தான் நம்மளை நமக்குள்ள எழும்போம். ஏன்னா ஆவியில விசுவாசம் இருக்கிறது. கொஞ்சம் பி பரிஸ்தி ஆ ஜாயே ஆத்மா மே ஜோ விசுவாஸ் ஹை யஹி ஹமாரி காம் ஆதா ஹை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சின்ன விளக்கம் இதுக்கு சொல்றேன், மே இஸ்மே ஔர் ஏக் அர்த் பதாதா. ஒருத்தர் சாட்சி சொன்னார், நான் விசுவாசித்தேன் இது நடந்தது. ஏக் ஜன் நே கவா தியா கி மே விசுவாஸ் கியா ஹூ இஸ்லிய ஹுவா ஹை. ஒருத்தருடைய சரித்திர புக் வாஸ்தோம், அவர் விசுவாசித்து அப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறார். ஏக் ஜன் ஏக் ஜன் கி கிதாப் சரித்திர புஸ்தக் படே ஹை தோ உஸ்மே சே மேனே ஜோ ஜானா வைசே உன்னோனே கியா ஹை. பைபிளே வாஸ்தோம், இதெல்லாம் நடந்து நடக்கணும். ஹம் விசுவாஸ் கோ கஹா சுரு கர்னா ஹோகா, ஆவியில தொடங்குகிறார். வோ ஹமாரி ஆத்மா மே சுரு கர்னா ஹோகா. அடிப்படையே ஒரு விசுவாச உள்ளமாக மாறணும். வோ சுருவாத் மே ஹி எக் விசுவாஸ் ஹோனா சாயியே. அப்ப அந்த டைம் வரும்பொழுது விசுவாசத்தை தான் சிந்தனை சிந்திக்கும், விசுவாசத்தை சித்தம் தீர்மானம் எடுக்கும், அதைத்தான் சரீரம் செயல்படுத்தும். தோ உசி விசுவாஸ் ஹி அப்னே நிர்ணய கோ லேதா ஹை, உசி கோ ஆத்மா காம் மே லாதா ஹை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு ஆவியை குறித்து பார்க்கலாம். மே ஔர் ஏக் ஆத்மா கே பாரே மே பதாவுங்கா. லூக்கா 1:47, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. லூக்கா சுசமாச்சார் 1:47 மே படுத்தே ஹை, மேரி ஆத்மா லூக்கா 10:21 இயேசுவை பற்றி சொல்லும் பொழுதும் இயேசு ஆவியிலே களி கூர்ந்தார். லூக்கா கிதாபே 10:20 மே படுத்தே ஹை, பிரபு இயேசு ஆத்மா மே ஆனந்தித்துவா. இந்த களி கூறும் ஆவி அல்லது தன்மை என்று சொல்லும் போது யஹாம் பே ஜோ ஆனந்தா கி சுபாவ் லிகா ஹுவா ஹை, எக்ஸல்டிங் ஸ்பிரிட், வெற்றி களிப்பு. தோ யஹாம் பே ஆனந்த் கி லல்கார் கே பாரே மே பட சக்தே ஹை. கிடைக்காத ஒன்று கிடைத்து விட்டது. வோ ஏக் நடக்காத ஒன்று நடந்து விட்டது. ஜோ நஹி ஹோ பாயா வோ ஹுவா ஹை. இப்படிப்பட்ட ஒரு ஒரு சந்தோஷத்திலும் ஒரு அதிக கட்டமான களி கூறுதல், ஏக் ஆனந்த் மே படுக்கர் ஏக் ஆனந்தித் சே பர்னே கா அனுபவ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு 70 சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பினார்.
இயேசு 70 சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்பினார். பிரபு இயேசு 70 சேலோம் கோ சேவா மே பேஜா. அவர்கள் வந்து நடந்த அற்புதங்களை எல்லாம் சொன்னார்கள். தி வே லோக் ஆக்கர் அநேக சின் சமத்காரோம் கோ பதாய். அப்ப இயேசு ஆவியிலே களி கூர்ந்தார். தப இயேசு நே ஆத் பவித்ர ஆத்மா மே ஹோகர் ஆனந்த் சே பர்னே லகா. தேவனுடைய கிரியைகள் இவர்கள் மூலம் நடந்து விடுகிறது. பரமேஸ்வர் கி கிரியா இன்கே துவாரா பிரகட் ஹுயி ஹை. என்னுடைய ஊழியத்திலே ஒரு வெற்றி உண்டாய் இருக்கிறது. மேரி சிவகாய மே ஏக விஜய் ஆயா ஹை. என்னை போல 70 பேரை அற்புதம் செய்யறவளாய் எழுப்பி இருக்கிறேன். மேரே ஜெய்சே இன் 70 லோக் பி சமத்கார் கர்னே வாலே நிக்லே. இதெல்லாம் நினைக்கும் பொழுது ஒரு களி கூறுதல். தோ இன் சபி கோ சோச்தே சமய் ஏக் ஆனந்த் உன்மே. சிலருடைய ஆவி குச்சு லோகம் கே ஆத்மா மே என்னதான் நல்ல செய்தியை சொல்லுங்க, சித்தினே பி அச்சி கபர் உனே பதாயே. அப்படியா? ஐசா ஹை க்யா? அவ்வளவுதான். பஸ் கர்த்தர் கிரியை செய்தார், பரமேஸ்வர் காரிய கியே ஹை. இது இங்க நிறைய பேருக்கு ஆவி இப்படிதான் இருக்கு. அநேகம் கி ஆத்மா இசை பாய ஜாத. ஆனா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தோட்டு வெளியே போய் இது மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இயேசு ஒரு அற்புதம் செய்தார்னா சொல்லி முடிக்க உள்ள கையை தட்டி அல்லேலூயா போடுவாரு. தோ இன் கன்னியாகுமரி ஜில்லா சே பாஹர் ஜாக்கர் அகர் பிரபு கி சமத்காரம் கோ பதானே பர் பதாத்தே பதாத்தே அல்லேலூயா ஆவாஜ் ஆதா. அவங்களுக்கு ஒரு கலிகூறுதலின் ஆவி இருக்கு. தோ உன்கே அந்தர் வோ ஆனந்த் கி காத்மா பாய ஜாதா. அந்த அந்த உள்ளம் நல்லத நேசிக்குது. தோ உன்கி மன் அச்சி கபரோம் கோ பசந்த் கர்த்தி. உடனே அங்கிருந்தே ஒரு கலிகூறுதல் ஸ்டார்ட் ஆகுது. தோ வஹீ சே உன்கே ஆனந்த் சுரு ஹோ ஜாதா. ஆனா சிலருக்கு அது கிடையாது. தோ லேக்கின் அநேகோ மே வோ நஹீ ஹை. அதுக்கு நேர் மாறானதாக இவர்களுடைய ஆவி இருக்கிறது. தோ உன்கே விகல்ப்பு உன்கே ஆத்மா ரஹதா. ஒரு கட்டப்பட்ட ஆவியாய் இருக்கிறது. பாந்தாவை ஆத்மா பாய ஜாதா. அடுத்தவன் வாழ்கிறத சகிக்க முடியாத ஆவியாய் இருக்கிறது. தோ யஹி ஜிந்தகி மே குச்சு நஹி கர் பானி. பொறாமையின் ஆவி இருக்கிறது. கமண்ட் கி ஆத்மா உஸ்மே ரஹதா. எரிச்சலின் ஆவி உள்ள இருக்கிறது. ஜலன் கி ஆத்மா உஸ்மே பாய ஜாதா. இதெல்லாம் இருந்தா அடுத்த ஆளுக்கு ஒரு நன்மை நடந்ததுன்னு சொன்னா உள்ளம் களி கூறாது. யே சப் அகர் அந்தர் ரஹேங்கே கோ தூஸ்ரோங் கி பலாய் கோ தேக்கர் ஆனந்த் நஹி ஹோ பாயேங்கே. சிலவேளை எல்லாரும் சிரிக்கனால நம்ம சிரிச்சுக்கிடுவோம், கைய தட்டிக்கிடுவோம். தோ கிசி தூசரா அகர் ஸ்துதி நீ கியா பி ஹமாரி ஆத்மா ஆனந்த் ஹோ ஜாதா. அது இந்த ஆத்மாவுக்கும் ஆத்மாவிலேயும் சரீரத்திலேயும் நடக்கக்கூடிய விஷயம் தான். யே ஜோ ஹை ஆத்மா ஒரு சரீர் மே ஹோனே வாலி பாத் ஹை. ஓ எல்லாரும் சிரிக்கிறார்கள், சிந்தனையில வருது, நம்மளும் உடனே சிரிச்சுக்கிறோம். தோ சபி லோக் பிரார்த்தனா கர்தே தோ ஹம் பி சாத் மில்கர் கர்தே ஹை. ஆனால் ஆவியில் களி கூறுதல். பர் யே ஆத்மா கி ஆனந்தித் ஜோ ஹை. யேசு எங்க மகிமைப்பட்டாரோ உடனே நமக்கு ஆவியில ஒரு களி கூறுதல். தோ யீஷு ஜஹாம் பி மகிமா பிராப்தி கரே தோ வஹாம் ஹமாரி ஆத்மா கிரியைகள் நடந்தது ஆவியில ஒரு கலிகூறு. ஈஸ்வர்க்கு கிரியா உயி ஹை தோ ஆத்மா மே ஆனந்த் ஆ ஜானா சாஹியே. அது எனக்கு மட்டும் இல்ல, அடுத்த ஆளுக்கு நடந்தாலும் எனக்கு ஆவியில ஒரு கலிகூறுது. வோ முஜே மாத்ர நஹீ தூஸ்ரோ கே அந்தர் சே பி ஆனா சாஹியே. நான் இயேசுவை நேசிக்கிறேன். கியோங்கி மே ஈஸ்வர் கோ பசந்த் கர்தா. இயேசு நாமம் உலகத்துல எந்த மூலையில மகிமைப்பட்டாலும் என் ஆவி கலிகூறும். தோ ஈஸ்வர் துனியா கி கை பி அகர் மகிமா பிராப்த் கரே தோ மே பி ஆனந்தித் ஹோ ஜாதா. இப்படி ஒரு ஆவியாக நம்முடைய ஆவியை மாற்ற விரும்புகிறா. ஐசே கண்டு வோ மே பவித்ர ஆத்மா ஆப்கோ பர்னா சாஹதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலருக்கு ஒரு பொல்லாத ஆவி இருக்கிறது. அநேகோ மே வோ துஷ்ட ஆத்மா ரஹதா. ஒருத்தர் சந்தோஷமா சாட்சி சொல்லுவாங்க, எனக்கு இயேசுப்பா அப்படி செய்தார் இப்படி செய்தார் சொல்லி. குச்சு லோக் ஆனந்த் சே கவா தேங்கே பிரபு ஐசா கியே ஹை. முடிச்ச உடனே பாஸ்டர் அல்லேலூயா சொல்லுவோம்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே சத்தமா அல்லேலூயா சொல்லுவார்கள். தோ சபி லோக் அல்லேலூயா கேனே கே சமய் சப் மில்கர் கேங்கே. கூட்டம் முடிச்சு பார்த்தா ஒன்று ரெண்டு பேர் தனியா கூடுவார்கள். தோ அகர் சபா கதம் ஹோனே கே பாத் ஏக் தோ லோக் அலக் சே மில்தே ஹை. இவா என்ன சொன்னாரு கேட்டீரா? तो वो क्या बोला सुना? இப்படி என்னத்தையாவது தேவையெல்லாம் பேச ஆரம்பிப்பா. ஐசே ஜோ ஜரூரத் நீயே இன் பாத்தோம் கோ கேனே லக்தே. அவங்களுக்கு ஒரு நன்மை செய்து உன்னால சகிக்க முடியல. உன்கி ஜோ பலாய் ஹுயி ஹை வோ ஆப் சஹ நஹி பாதே. ஆனா கூட்டத்துல இருந்து ஆவோன் சத்தம் போட்டுக்கிட்டே. பர் சபா மே ஆப் அப்னா சாத் தேனி லகே. இது பொல்லாத ஆவி பொய்யின் ஆவி. ஏ ஏக துஷ்ட ஆத்மா ஹை ஏ புரி கி ஆத்மா ஹை. நான் நேரத்தான் சொல்றேன். மே சீதாய் கேட்டா திருந்த வேண்டும். ஆப் லோக்கு சுதர்ணா செய்ய. இப்படிப்பட்ட ஆவிய வச்சா நீங்க எப்படி கிறிஸ்துவுக்குள் வளர முடியும்? அகர் ஐசே ஆத்மா ஆப்கே அந்தர் பாய ஜாய் தோ ஆப் கைசே மசீ மே பட பாயேங்கே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எங்க கிரியை செய்தாலும் என் இயேசு மகிமைப்படுறார். இன்னைக்கு இவர் வாழ்க்கையில, நாளைக்கு அவர் வாழ்க்கையில, யார் வாழ்க்கையிலோ இயேசு மகிமைப்படுறார். களி கூற வேண்டும். தோ ஈசு ஜிசிக்கு துவாரா பி மகிமா ஹுவா தோ ஹம் பி சாத் ஆனந்தித் ஹோ ஜானா சாஹியே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஒரு டெஸ்ட் உங்களுக்கு, செல்ஃப் டெஸ்ட், நீங்க உங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ
அபே ஆப் லோக் குத் கோய் ஜாஞ்ச் கர் தேகே என்னன்னா நான் இவ்வளவு நேரம் ஊழியங்களை பத்தி வரிசையா சொன்னம்ல மே இத்தனி தேரி சேவகாய் கி பாரே மே பதாதா ஆயா அப்ராட் நார்த் இந்தியா சவுத் இந்தியா கன்னியாகுமரி எல்லாம் சொன்னனா மே விதேஷ் கி சேவா உத்தர பாரத் கி தட்சிண பாரத் கி சப் பாதோங்க பதாயா எத்தனை பேருடைய உள்ளத்துல அப்படி பொங்கி பொங்கி வந்தது கித்னே லோகோ கி அந்தர் ஆனந்த் அப்னே ஆப் உமன்னே லகா நீங்கள் இந்த ஆவி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் ஆப்கே அந்தர் ஏ ஆத்மா பாயா ஜாதா ஹே என்னமோ சொல்லார் இப்படிதான் சொல்லுவார் ஒவ்வொரு வருஷம் ஆப் குச்சு போலேங்கே இத்தனை எல்லா வருஷம் இப்படிதான் சொல்லுவார் ஹர் சால் ஏசே பதாதே ஊரு பேர்லாம் மாத்தி மாத்தி புதுசா சொல்லுவார் காவ் கே நாம் ஜோ அலக் அலக் பதல் அதல் கர் பதாதே ஹே இப்படி நினைச்சீங்கன்னா அகர் ஐசா ஆப் சோச்சீங்க சந்தோஷம் வரலன்னா உஸ்மே ஆப்கோ வோ ஆனந்த் நஹி ஆயேகா உங்க ஆவி திருந்தனோன்னு அர்த்தம் ஆப்கே ஆத்மா மே சுதராவட் ஆனா சாஹியே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்போ இயேசு செய்யற கிரியைக்கே நம்ம ஆவி களி கூறலன்னா அடுத்தவன் செய்த நன்மைக்கு களி கூறுமா तो अगर यीशु की चमत्कारों में हमारी आत्मा आनंद नहीं हुआ तो दूसरों की आनंद महिमा में कैसे हम आनंदित होंगे जॉन पास्टर பயங்கரமா ஊழியஞ்சி யாரே जॉन पास्टर अच्छा से सेवा करते हैं அப்ப உங்க உள்ளத்துல என்ன வருது आप तब आपके मन में क्या आ रहा है அது கேட்டேனே கலிகூறுதல் வருதா ஒரு விதமான உறுத்துதல் வருதா उससे सुनते समय आपके अंदर आनंद आता है या कुड़कुड़ावट आता है அப்ப இயேசுவுக்காக மட்டும் இல்ல எந்த சகோதரனா இருந்தானா அவர் மூலம் ஒரு நன்மை நடக்கனாலும் நம்ம உள்ளம் கலிகூற ஆரம்பிக்கும் இயேசு கேலே मात्र नहीं किसी भी बाय के द्वारा प्रभु की महिमा होवे तो हम भी साथ आनंदित होना चाहिए हालेलुया हालेलुया இப்படி இந்த இந்த அடிப்படையில் ஆவியில சில சேஞ்சஸ் மறுரூபங்கள் நிறைய தடைய உண்டாக்குறது நம்ம ஆவியாகும் பர் அநேக ருகாவட்டே ஹமாரி ஆத்மா குத் கராதி ஹே நம்முடைய சில தன்மைகள் சரியில்லை தோ ஹமாரி அந்தர் ஹி குச் சுபாவமே சுதராவட் சாஹியே நம்முடைய ஆவிகள் சரியில்லாதனால தான் இன்றைக்கு நாமும் வளர்றது கிடையாது ஊழியங்களும் வளர்றது கிடையாது ஹமாரி ஆத்மா மே குச் சுதராவட் நா ஆனே கி வஜஹ சே ஹம் பி நஹி பட் பாதே அவர் தூஸ்ரோ பி உன்னதி நஹி பிராப்த கர்தே குடும்பங்களுக்குள்ளேயும் நிறைய கட்டுகள் இருக்கின்றன ஹமாரி பரிவாரோன் கி சேவகாய் மே பி அநேக பந்தன் பாய ஜாதா ஹே இன்றைக்கு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தயவு செய்து நீங்க கவனித்து அந்த சேஞ்சுக்காக ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க ஜோ மே பதாதா ஹூ சபி பாதோ கோ ஹிருதய மே லேகர் ஏக் பரிவர்த்தன் கே லியே ஆப் பிரபு கோ புகாரே ஒரு மெலங்கலிக் ஸ்பிரிட் துக்கம் பிடிச்ச ஒரு ஆவி அது முற்றிலும் முறியடிக்கப்பட்டு போக வேண்டும் ஆப்கே அந்தர் சே வோ துக்கி தாத்மாய் பில்குல் தூர் கி ஜானா சாஹியே துக்கம் சோர்வு இந்த மாதிரி ஒரு டைப் தான் இருந்துகிட்டே இருக்கு நிராஷ் துக் ஜோ ஹே பாடல் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கட்டும் வசனங்கள் நினைவு கூறுங்கள் வச்சன் கோ யாத் கர்னா சாஹியே வரும்பொழுது ஒரு பரலோக சந்தோஷம் பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கைகளில் கெம்பிருப்பார்கள் ஒரு வசனம் இருக்கிறது பவித்ர லோக் அப்னே பிஸ்தர் மே பி ஆனந்தித் கரேங்கே லிகா ஹே ஆள் படுத்திருந்தா கூட ஆவி கம்பீரமா இருக்கும் அகர் ஹம் கை லேட்டே வி வி கியூ நா வஹா ஹமாரி ஆத்மா மே கம்பீர்தா ஆதா ஹே இதெல்லாம் தான் நமக்கு இருக்க வேண்டிய அனுபவங்கள் அகர் இன் சபி சுபாவ் ஹி ஹமாரி அந்தர் பாய ஜானா சாஹியே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சரி இனி எல்லா ஆவியும் சொன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப தாண்டி போயிடும் தோ மே சாரி ஆத்மா கே பார் பதாவுங்கா சமய சிலே ஜாயேங்கே ஆமா பலமான ஆவின் ஒன்னு இருக்கு தோ உஸ்கே பாத் பலவந்த் ஆத்மா ஹே இயேசு கிறிஸ்து ஆவியில் பலம் கொண்டார் பிரபு இயேசு ஆத்மா மே பலவந்த் ஹோதா கயா சோ இந்த பலன் நமக்கும் வருவதாக யே பல் அமாரி அந்தர் பி பாய ஜானா சாஹியே அனலுள்ள ஆவி என்று அப்பல்லோவுக்கு அப்பல்லோவுக்கு அனலுள்ள ஆவி இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏக அக்னி ஆத்மா அமாரி அந்தர் பாய ஜானா சாஹியே அப்பல்லோவுக்கு அப்பல்லோவுக்கு அப்போஸ்தலர் 18:25
प्रतितों की किताब 18 का 25 में लिखा है அது என்னன்னா fervent spirit தீவிரமான ஆவி तो वो एक लगन की आत्मा उसमें पाया जाना चाहिए அப்பல்லோ પ્રસંગம் பண்ணாலும் அவ்வளவு ஃபெர்வெண்டா தீவிரமா ஊக்கமா பேசுவார் जब அப்பல்லோ प्रचार भी करता है तो वो उतना तेज से प्रचार करता है அது நமக்கு வேணும் वो हमें चाहिए இதுக்கு நேர் மறுபக்கம் சோம்பல் உள்ள ஆவி तो इसके विकल्प देखेंगे तो उदास की आत्मा है ஆனா சோம்பல் உள்ள ஆவிக்கு பதிலா தீவிரமான அந்த ஆவி நமக்கு வேணும் तो वो उदास की आत्मा के बदले में जीवन की आत्मा पाया जाना चाहिए தெய்வீக விஷயங்கள்ல சிலதற்கு காத்துருன்னு கர்த்தர் சொல்றார் ஐஸ்வர்ய பாத்தோ மே குச்ச லோகோ கோ இந்தஜார் கர்னே கே லியே கஹா அதுக்கு அதுல காத்திருக்கத்தான் வேணும் உஸ்மே ஹம் லோக் இந்தஜார் ஹி கர்னா படேகா ஆனால் நிறைய காரியங்கள் இறங்கி டக்கு டக்குன்னு செய்யணும் தோ குச்ச பாத்தோ மே ஹம் உத்தர் கர் துரந்த் கர்னா சாஹியே ஃபர்வெண்டா இருக்கணும் நம்ம ஸ்பிரிட் தோ உஸ்மே ஹம் லோக் தேஜ் ஹோனா சாஹியே கர்த்தர் கிரிய செய்ய விரும்பும் பொழுது நம்ம ஆவி தடுத்து கொண்டிருக்க கூடாது தோ பரமேஸ்வர் காரிய கர்னா ஜப் சாஹேங்கே தோ ஹமாரி ஆத்மா வஹா ரோக் லகானா நஹி சாஹியே கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை நாம செய்யாம காலதாமதப்படுத்திக் கொண்டிருக்க கூடாது இஸ் வஜைசே ஹம் குச் பாத்தோம் கோ கர்னே கே லியே ரோக் லகானா நஹி சாஹியே இவைகளால ரொம்ப இழப்புகள் நமக்கு வந்திருக்கிறது இஸ்கே துவாரா ஹம்னே பஹுத் குச் கோயா பி ஹை நம்முடைய பல உயர்வுகள் கூட தடைபட்டிருக்கிறது இஸ்கே துவாரா अनेक உன்னதி பி ரோகா கயா ஒரு ஃபெர்வன் ஸ்பிரிட் तो वहां एक तेज आत्मा होना चाहिए தீவிரமாய் கிரியை செய்கிறது तुरंत तेज से करने का आत्मा आना चाहिए ஆவியில் அனல் உள்ளவனாய் இருந்தான் சொல்லியிருக்கு वो अपने आत्मा में एक ताकत पर था இதே மாதிரி உற்சாக ஆவி उसके बाद उत्साहित की आत्मा के बारे में लिखा நம்முடைய ஆவி ஒரு willing spirit willing உற்சாக ஆவி तो हमारी आत्मा उत्साहित होना चाहिए சோதனைக்குட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் तो परीक्षा में ना पड़ने के लिए प्रार्थना करो ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சம பலவீனமானது அகர் அம்லோக் ஆத்மாமே உற்சாகித் ஹோ ஜாயேங்கே தோ சரீர் துர்பல் ஹோ ஜாயேங்கே ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு ஏக் கண்டா பிரார்த்தனா கர்னே கே லியே கேதே ஹே உடனே இவங்களுக்கு ஆவியில உற்சாகம் வருது அகர் துரந்த் ஆப்கி ஆத்மாமே உற்சாகித் ஆதா ஹே ஆவியில வரல மனசுல உற்சாகம் வந்திருக்கு ஆப்கா மன் மே உற்சாகித் ஆதா ஆனா சரீரத்துல அது செய்ய முடியல லேக்கின் ஆப் சரீர் மே நஹி கர் பாதே ஹே ஆனா அவங்களுடைய ஆவியிலே ஒரு உற்சாகம் இருந்திருந்தால் அகர் வோ அப்னே ஆத்மா சே ஹி ஏக் உற்சாகித் ஹுவா எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்க முடியும் வோ ஹர் பரிஸ்தி மே பி பிரார்த்தனா கர் சக்தா அல்லேலூயா அல்லேலூயா சோ எல்லாம் அந்த உணர்ச்சியிலையும் சிந்தனையிலும் மட்டும் இருந்தா வேலைக்காக वो हर समय आप अपना सोच और स्वभावित में रहना ही काफी नहीं நமக்கு ஆவியிலே இவைகள் வர வேண்டும் वो हमारे आत्मा में ये पाया जाना चाहिए அதாவது நம்முடைய தன்மையே இதுவாய் மாற வேண்டும் तो तब उसी की योग्य हमारी स्वभाव में परिवर्तन आना चाहिए willing spirit एक எல்லாத்தையும் விரும்புறது எல்லாத்தையும் செய்யணும் அந்த ஸ்பிரிட் வரணும் एक सब कुछ अपना कर करने का एक आत्मा होना चाहिए எது செய்தாலும் கடமை கா செய்யாத போர் அடித்து போகும் कुछ भी करे जिम्मेदार के लिए करने की सोच नहीं रहना चाहिए உற்சாக ஆவியோடு செய்வோம் உற்சாகித் के साथ करना चाहिए உங்களுடைய அனுதின வேலைகளை உற்சாக ஆவியோடு செய்ங்க आपके रोजगार की कामों को उत्साहित से करिए குடும்ப ஜெபமா உற்சாக ஆவியோடு செய்ங்க இந்த பாரிவாரிக பிரார்த்தனாய் கியுனா உற்சாகித் से करिए எது செய்தாலும் உற்சாக ஆவி कुछ भी करे उत्साहित से करे ஸ்பிரிட்லே அந்த உற்சாகம் வரணும் वो आत्मा से ही वो उत्साहित आना चाहिए हालेलुया हालेलुया அதோடு கூட பவுல் அடிக்கடி சொல்வார் ஆவியில் ஒன்றாயிருங்கள் ஒருமனப்படுங்கள் என்று அடிக்கடி சொல்லி இருக்கிறார் பவுல் பார்பார் கேதா ஹே கி ஆத்மா மே ஏக்தா பாயா ஜானா சாஹியே எபேசியர் 4 முதல் 3 வசனங்கள்ல சொல்வார் எபேசியோங்க கிதாப் 4 கா பைலா 3 வசனம் மே லிகா ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளுக ஜாக்கிரதையா இருங்கள் ஆப் லோக் ஆத்மா கி ஏக்தா கோ சம்பாலே ரக்கே பிலிப்பியர் 1:27ல சொல்வார் ஒரே ஆவியிலே உறுதியாய் நில்லுங்கள் பிலிப்பி பைலா கா 27 மே லிகா ஹே ஏகி ஆத்மா வாலே ஹோனா சாஹியே பிலிப்பியர் 2:2 வசனங்கள்ல சொல்வார் ஆவியில் யாதொரு ஐக்கியம் உண்டா என்று சொல்வார் பிலிப்பி பைலா 2 வசனம் மே லிகா ஹே ஆத்மா மே oneness in spirit ஏக ஏக்தா ஹோனா சாஹியே இயேசு கிறிஸ்து இதுக்கு தான் யோவான் 17ல நீண்ட ஜெபம் பண்ணினார் இயேசு மசீ இஸ்கே லியே யோவான் 17 அத்தியாயமே ஏக லம்பி பிரார்த்தனா கி பிதாவே என்னுடைய சீஷர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் ஏ பிதா மேமரி சாரி சேலாய் ஏக மன்சர் ரஹனா சாஹியே பிதாவே இவர்கள் எல்லாம் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டும் ஏ பிதா ஏ சபி லோக் ஹமாரே அந்தர் ஏக்தா சே ரஹனா சாஹியே
பிதாவே நாம் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்பில் ஒன்றாயிருக்க வேண்டும். ஹே பிதா ஹம் பிதா புத்திர பவித்ர ஆத்மா ஜேசே ஏக் ஏக் மே ஹம் வைசே வே லோக் பி ஹமாரே அந்தர் ஏக்தா சே ரஹனா சாஹியே. பிதாவே இவர்கள் எல்லாம் ஒரு மனப்பாட்டில் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். ஹே பிதா வே சபி லோக் ஏக்தா மே ஏக் அன் உன்னதி பாய் வே லோக் ஹோனா சாஹியே. இயேசு இந்த உலகத்திலிருந்து பிதாவை நோக்கி ஜெபித்த கடைசி ஜெபத்துல இதத்தான் வலியுறுத்துகிறார். பிதா அப்னே அப்னே ஆக்ரி பிரார்த்தனா மே பிதா உங்களை பற்றி கேள்விப்படும் பொழுது ஆவியில் யாதொரு ஐக்கியம் உண்டா அதை பற்றி நாம் கேள்விப்படணும். விசுவாசிகளே ஒரே ஆவி உங்களுக்கு உண்டா? ஹே விசுவாசியோ ஆப்கே அந்தர் ஏக் ஹி ஆத்மா பாய ஜானா சாஹியே. நமக்கு ஆளுக்கு ஒரு ஆவி, ஆளுக்கு ஒவ்வொரு ஆவி. ஒவ்வொரு ஆவியும் வித்தியாச வித்தியாசமான தன்மைகளோடு இருக்கிறது. ஏக் ஆத்மா அலக் அலக் குச் ஓர் சுபாவ் மே ஹே. ஆனா நாம் எல்லாரும் ஒரே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். லேக்கின் ஹம் சபி லோக் ஏக் கி பவித்ர ஆத்மா கோ ப்ராப்த் கியே ஹம் ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஆவிக்கு நல்லா இடம் கொடுத்தோம்னா நம்ம எல்லாரையும் அவர் ஒரே ஆவியா மாத்துவார். ஹம் சபி லோக் உன் பவித்ர ஆத்மா கோ ஜகா தேங்கே தோ ஹம் சப் கோ வோ ஏக் மன் கி ஆத்மா மி
அந்த ஒரே ஆவியோடு ஒரு சபை மக்கள் ஆராதித்தால் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். பவித்ர லோக உசி ஆத்மாக்கே சாத் அகர் மில்கர் பிரார்த்தனா கரேங்கே தோ படே படே சின் சமத்கார் ஹோகா. அந்த ஒரே ஆவியோடு ஒரு ஸ்தாபனத்தில் உள்ள ஊழியக்காரர்கள் எல்லாம் செயல்பட்டால் அந்த ஸ்தாபனத்தின் வளர்ச்சி மகிமையா இருக்கும். அகர் உனி எக்கி ஆத்மா மே ஏக்தா ஹோகர் சங்ஸ்தா கே சேவக் லோக ரஹேங்கே தோ சங்ஸ்தா மே படே காமோ கோ பா தேகேங்கே. ஆளுக்கு ஒரு ஆவி இருக்கிறது, பிரத்யேக ஜன்மேக ஆத்மா ஹை, ஒவ்வொருத்தருடைய ஆவியும் வேற வேற தன்மையுடையதா இருக்கிறது, பிரதி ஜன் கி ஆத்மா அலக் அலக் சுபாவ் மே ஹை. ஆனா இந்த எல்லாரும் ஒரே பரிசுத்த ஆவியானவரை பெற்றதுனால ஹம் சபி லோக் ஏக் ஹி ஆத்மா கோ பிராப்த் கர்னே கி வஜஹ் சே கண்டிப்பாக அந்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். ஹம் சப் கே அந்தர் யே பவித்ர ஆத்மா காரிய கர் சக்தி ஹை. எல்லாரும் உள்ளம் திறந்து கொடுப்போம். ஹம் சபி லோக் மன் கோல் கர் தேங்கே. Hallelujah. Hallelujah. சுயம் என்பதை உடைப்போம். அப்படி ஸ்வார்த்தப்பன் வாம் பர் நீர் என்ன செய்ய, தண்ணி நல்லா பாஞ்சி வரும்போது சில குத்துக்கல்லு நடுவுல நிற்கும். குத்துக்கல்லு கல்லு அப்படி நாட்டி வச்சுப்பான் ஆத்துக்குள்ள. அகர் பானி நதியோ மே ஆ ஜாதா தோ வோ ரோ கேக் லகாய ஜாதா ஹை பத்தர். தண்ணி ஃப்ரீயா வரும், இந்த குத்துக்கல்ல மோதி அப்படியே பிரியும். அகர் வோ பானி பேத்தே சமய் வோ பத்தர் உஸ் பானி கோ ரோக் தேதா ஹை. ஒரு அஞ்சு குத்துக்கல் இருந்தா போதும், தண்ணிக்கு ஸ்பீடே குறைச்சிடும். அகர் வோ பாஞ்ச் பத்தர் நதி மே பா ஜாதா தோ பானி கா தேஜ் கோ ரோக் தேதா ஹை. அப்படி தான் சபைகள்ல நடக்கு, ஸ்தாபனத்துல நடக்கு. ஆஜ் வைசே ஹி கலிஷா மே பா ஜாதே சங்ஸ்தா மே பா ஜாதே ஹை. குத்துக்கல்லுகளே மனம் திரும்புங்கள். தோ ஆப் ஜோ பத்தரே ரோக்கனே வாலி மன் ஃபிர்னா சாஹியே. குத்துக்கல்லுகளுக்கு இது விளங்கிட்டுன்னா வெற்றி தான் இன்னைக்கு. அகர் ருகாவட் கி பத்தரே ரேங்கே. பொதுவா விளங்காது, அவன் இன்னொரு ஆளை பத்தி யோசிச்சுட்டு இருப்பா. தோ வோ தூசரோ கோ சோச்தே ஹே. நம்ம ஒரு ஆளால அந்த ஆவியானுடைய கிரியைகள் தடைபடுது. இஸ் ரீதி சே ஏக் ஜன் கே வஜே சே பவித்ர ஆத்மா கா கிரியா ரோகா ஜாதா ஹே. சபையில அந்த சுயம் உடைத்து பகை விரோதம் இதெல்லாம் உடைச்சி நம்ம ஆவியானவருக்கு நல்லா இடம் கொடுத்துட்டோம்னா எல்லாரையும் ஒரே ஆவி உள்ளவர்களாய் மாற்றிடுவார். பரலோகமே வந்து இறங்கும். கலிஷ்யமே உஸ் அனுபவத்தா ஜோ ரோக் லகாதா பைரவா தூர் கர் தேங்கே ஹமாரா ஸ்வர்க் கி அனுபவத்தா சபி கலிஷ்யமே படேங்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12 18 லே தூசரா குரந்தி 18 கா 12:18 நாங்கள் ஒரே ஆவி உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா என்று பவுல் தன்னையும் தீத்துவையும் பற்றி சொன்னார். தோ அப்படே பாரமே தீத்துஸ் கே பாரமே கேத்தே சமய் ஹம்லோ எக்கி ஆத்மா சே சல்னே லகே. எவ்வளோ ஒரு தைரியமான சாட்சி யஹாம் தேக்கே கித்னே ஹிம்மத் பர்கி எக் கவா. பவுல் ஒரு தலைமை போதகர், பவுல் ஏக் அத்யட்ச, தீத்து அவருடைய ஒரு உதவி ஊழியர். தீத்துஸ் ஜோ ஹே உன்கா வோ சஹக்ரமி. தைரியமா சொல்ல, நாங்க ரெண்டரும் ஒரே ஆவியோடு நடந்தோம். தோ ஹம் சபி லோக் ஏக் ஹி ஆத்மா சே சல்னே லகே. அதனால நாங்க ஒரே அடிச்சுவடுகளிலும் நடந்தோம். இஸ் வஜஹ் சே ஹம் லோக் ஏக் ஹி சலன் சலே தே. இதை தான் ஃபுல் காஸ்பல் ஸ்தாபனத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இசி கோ ஹி ஃபுல் காஸ்பல் சங்ஸ்தா மே பரமேஸ்வர் சாஹ்தே ஹே. எல்லா ஊழியர்களும் ஒரே ஆவியால் சபி சேவக் லோக் ஏக் ஹி ஆத்மா கோ லேகர் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறோம்.
பவித்திர ஆத்மாக்கோ பிராப்தி கியே. ஆகவே நாம் ஒரே ஆவி உடையவர்களாய் மாற வேண்டும். இசிலியே ஹம் சபி லோக் ஏக் ஹி ஆத்மா சே ஹோனா சாஹியே. உபதேசத்திலும் ஒழுங்குகளிலும் நடைமுறைகளிலும் ஒரே அடிச்சுவட்டில் நடக்க வேண்டும். உபதேசமே சால் சொல்லனமே அரு சுபாவிக் மே ஹம் லோக் ஏக் ஹி ஆத்மா கி பாயாவா ஹோனா சாஹியே. ஒவ்வொரு ஸ்தல சபைகளும் ஒவ்வொரு போக்குல போக கூடாது. ஏக் ஏக் ஸ்தானிய கலிஷா ஏக் ஏக் திசா மே நஹி ஜானா சாஹியே. எல்லாரும் ஸ்தாபனத்தின் தரிசனத்தோடு உபதேசத்தோடு இணைந்து நிற்க வேண்டும். சபி லோக் இஸ் சங்ஸ்தா கி யோஜனாவோ கோ சாத் தேக்கர் ஒரே அடிச்சுவடுகளில் ஏக் ஹி பதோ மே சல்கர். உங்கள்ட்ட ஒரு காரியம் கேட்கிறேன். ஆப்சே மே எக் பத் பூச்தா. இந்தியால நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கு. பாரத் மே அநேக புண்ணிய ஸ்தல் பாயா ஜாதா. அங்க அந்த திருவிழா போன்ற நாட்கள் வரும்போது ஜப் வஹா மேலா லக்தா ஹை லட்ச கணக்காக போய் கூடுகிறார். வஹா பே லாக்கோ கி சங்க்யா மே லோக் இக்கட்டா ஹோதே ஹை. கார்டு அடிச்சு நோட்டீஸ் அடிச்சு கூப்பிட்டாங்களா? வஹா கோய் உன்கோ பரிச்சி பாட்னே லகே கியா? வேற ஏதாவது ஏஜென்ட்கள் எல்லாம் போட்டு அங்க ஆளு திரட்டுறாங்களா? தோ வஹா கோய் ஏஜென்ட் லகாக்கர் தலாலியோங்களாக புலாத்தே ஹை கியா? ஒண்ணும் கிடையாது. நஹி, ஒரு ஆளு உறங்கணச்சு நடத்துறார். தோ ஏஜென்ட் சலாதா ஹை. யாரு? கோன். ஆ, அப்போ அதுக்கு இவ்வளவு ஒருங்கிணைப்பு இருக்கு, இவ்வளவு கூட்டம் இருக்கு, நோட்டீஸ் அடிக்கண்டாம், வால் போஸ்ட் அடிக்கண்டாம், வாங்க வாங்கன்னு வாட்ஸ்அப்ல போடண்டாம், ஒண்ணும் செய்யண்டாம். அவ்வளவு கூட்டம் கூட பயங்கர ஒருங்கிணைப்பா இருக்கு. பினா சமாச்சார் சே பினா பரீட்சி சே வஹா அநேக லோக் இக்கட்டே ஹோதே ஹை. ஆனா தேவ பிள்ளைகளுக்குள்ள ஏன் அது வரமாட்டேங்கி? யஹா பவித்ர லோகோ மே கியூ நஹி பாயா ஜாதா? எத்தனை நோட்டீஸ், எத்தனை விளம்பரம், எத்தனை சபை அறிவிப்பு, எத்தனை காரியங்கள், கித்தனை பரீட்சி தேதே, கித்தனை சந்தேஷ் சுனாதே, கித்தனை பார் சூச்சனா தேதே ஹை. அந்த அது அவைகளை ஒருங்கிணைக்கிற ஆளை விட உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருக்கிற ஆவியானவர் பெரியவர். அந்நிய லோகம் சே அமாரி அந்தர் ஜோ பரமேஸ்வர் வோ படே ஹை. ஆனா கிரியை நடக்க மாட்டேங்கே. லேக்கின் கிரியா மே நஹி ஆதா ஹை. நம்ம ஆவிகள் சரியில்லாதது. இஸ்கா வஜை ஹமாரி ஆத்மாயே சீக் நஹி. கூடுகிற நாம் அத்தனை பேரும் ஒரே ஆவியோடு செயல்பட ஆரம்பிப்போம். தோ ஹம் லோக் ஏக் ஹி ஆத்மா சே காரிய கர்னே லகேங்கே. இந்த ஸ்தாபனத்தில் உள்ள ஊழியக்காரர்கள் அத்தனை பேரும் முதலாவது ஒரே ஆவியோடு செயல்பட ஆரம்பிப்போம். இந்த சங்ஸ்தா கே சபி சேவக் லோக் வோ ஏக் ஹி ஆத்மா சே காரிய கர்னா சாஹியே. அப்ப இத போல 100 கட்டடம் கட்டினாலும் தாங்காது, அவ்வளவு கர்த்தருக்காக எழும்போம். தோ இன் ஜேசே அநேக ஜோ பவன் பனாயேங்கே ஏ பி காஃபி நஹி ஹோகா. தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். இசே ஆப் லோக் சமஜனா சாஹியே. ஆவியானவருக்கு எல்லாம் செய்ய முடியும், ஆனா நம்ம செய்ய விடுறது இல்ல. தோ பவித்ர ஆத்மா கோ சப் குச் கர்னா மாலும் ஹை பர் ஹம் கர்னே நஹி தேதே. அவருடைய ஆவி செய்ய ஆசையா இருக்கு, நம்ம ஆவி தான் அவ்வளவு தடையை உண்டாக்குறது. தோ பவித்ர ஆத்மா கர்னா சாதா தோ ஹை பர் ஹமாரி ஆத்மா உனே ரோக தேதா. விசுவாசிகள் ஊழியர்கள் எல்லாருடைய ஆவியும் ஒருமனப்பட பழக வேண்டும். தோ ஹம் சபி விசுவாசி சேவக் சப் கே ஆத்மா ஏக் தாமே ஆனா சாஹியே. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க பழகணும். ஏக் தூசரோ கோ சோட் கர் தேனா சாஹியே. நேசிக்க பழகணும். பிரேம் கர்னா சாஹியே. மன்னிக்க பழகணும். க்ஷமா கர்னா சாஹியே. சகித்துக்கொள்ள பழகணும். சஹனே கி சீக்கனா சாஹியே. இதெல்லாம் அந்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். யே சப் குச் பவித்ர ஆத்மா ஹமே தேங்கே. அப்போ நம்ம ஆவி மற்றவங்களோடு ஒத்து போக முடியும். தப் ஹமாரி ஆத்மா சப்சே மில்கர் ஜா சக்தா. நல்ல ஒரு மனம், பெரிய ஸ்ட்ராங், பெரிய வெற்றி. தோ யே ஏக்தா ஜோ ஹை பஹுத் படா ஏக் சாமர்த் ஹமார் லியே ஹை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது மறுபக்கம் ஒன்னு இருக்கு, அதையும் நான் சொல்ல விரும்புறேன். இஸ்கே விகல்ப் குச் பாத்தே ஹை வோ பி மே ஆப்கோ பதானா சாஹ்தா ஹூன். அது வந்து காலேபுக்குள் இருந்த ஆவி. வோ ஜோ காலேப் கே அந்தர் மே தா வோ ஆத்மா ஹை. அது என்ன ஆவி? வேறொரு ஆவி. வோ ஏக் குச் ஔர் ஆத்மா ஹை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறொரு, வேறே ஆவி, அனதர் ஸ்பிரிட். தோ வோ ஏக் குச் ஔர் ஆத்மா ஹை. எண்ணாகமம் 14:24 கிந்தி கிதாப் 4:24 மே படுத்தே ஹை. அதாவது 14:24 நான் சொன்ன ஒரு மனதின் ஆவிக்கு விரோதமான ஆவின்னு எடுத்துற கூடாது. தோ மேனே ஜோ பதாயா வோ ஏக் மன் கா விரோத ஆத்மா நஹி ஹை. இதுவும் நல்ல ஆவிதான். ஏ பி கச்சி ஆத்மா ஹை. ஆனா நிறைய இடத்துல நாம ஒரு மனமா நிக்கணும், ஒரே ஆவியோட இருக்கணும். அநேக ஜகா மே ஹம் லோக் ஏக் ஆத்மா சே ரஹனா சாஹியே. சில இடங்கள் வரும்போது குச்சி ஜகா மட்டும் வேறே ஆவி, வேறே பேச்சு. யகுசு அவர் காலேப் தோனோ
அவர் குச்ச ஆத்மா சே அவர் குச்ச பாத்தோம் கோ போலே. அப்ப அந்த இடத்துல மற்ற 10 பேரும் விசுவாசிகள் தான், ஆனா இப்ப பேசுறது சரியில்லை. तो वहां पर और जो 10 लोग है वे भी विश्वासियां हैं पर वे लोग कहना वहां पर उचित नहीं है. தேவ கட்டளைக்கு விரோதமா பேசுறாங்க. பரமேஸ்வர் கி व्यवस्था के विरोध कहते हैं. வாக்கு தத்தத சுந்தரிக்க விடாத மாதிரி மாத்தி பேசுறாங்க. பிரத்யக்யா கோ பிராப்த் करने के लिए नहीं देने के जैसे बात करते हैं. இருக்கிற இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிற கொஞ்ச தைரியத்தையும் குழப்பி போடும்படி பேசுறாங்க. இஸ்ரவேலியோ மே ஜோ பச்சாவா ஹிம்மத் கோ பி ஹரானே கே லாயக் பாத் கர்தே ஹே. அப்ப அந்த இடத்துல 10 பேர் பெரிய மெஜாரிட்டி, அவங்களும் சொல்லிட்டாங்க நம்மளும் ஆமா ஆமா சொல்லிருவோம் அப்படி காலேப் நினைக்கல. तो காலேப் ने ये नहीं सोचा कि 10 होने इस प्रकार कहा मैं भी उनके साथ दे दूं ये नहीं सोचा. நிறைய பேருக்குள்ள அந்த ப்ராப்ளம் இருக்குது. अनेகோ மே ஏ சுபாவ பாய ஜாதே ஹே. ஒருத்தர் ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னா எல்லாரும் அதே ரைமிங்ல தீர்க்கதரிசனம் சொல்லிருவாங்க. अगर कोई भविष्यवाणी कहा तो उन्हीं के साथ बाकी लोग मिलकर भी वही भविष्यवाणी करने लगते हैं. பைபிள்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்குது. பவித்திர சாஸ்திரமே பி இசை நம்ம லோக் பாய ஜாதே. கூட்டமா வந்து நின்னு ஒருத்தன் தொடங்கினானா அத்தனை பேரும் சொல்லுவான். அகர் ஜுண்டோக்கர் ஆகர் எக் ஜன் குச்சு போலேங்க பாக்கியும் பி ஐசா போலனே. அதுல ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி வருவான் நேரா மாத்தி சொல்லுவான். அகர் பரமேஸ்வர் கி பவிஷ்ய வக்தா ஆயேங்க தோ வோ குச்சு ஔர் போலேகா. அதான் வேற ஆவி. தோ இசி கோ கேதே ஹே யே குச்சு ஔர் ஆத்மா ஹே. நமக்கும் சில இடத்துல கர்த்தருக்காக இவங்க வழி விட்டு விலகும் பொழுது அங்கே ஒருமனப்பட்ட ஆவியில போயிட முடியாது, வேற ஆவி உடையவளாய் நிக்கணும். அகர் குச்சு லோக் பரமேஸ்வர் சே அலக் ஹோதா ஹே தோ ஹம் பி உன்கி சாத் ஜானே சே பஹர் ஹம் குச்சு ஔர் வேற तो इसी को कुछ और आत्मा बताते हैं. இடத்துல நமக்கு இந்த கிரியை வர வேண்டும். तो हमारे अंदर ये स्वभाव आना चाहिए. உபதேசத்துல உறுதியா இருக்கணும். உபதேஷ் மே ஸ்திர ஹோனா சாஹியே. தேவ வசனத்தின் வழிமுறைகள்ல உறுதியா இருக்கணும். பரமேஸ்வர் கி व्यवस्था கி ரஸ்தே மே ஸ்திர ரஹனா சாஹியே. அது மாதிரி இத கானான சுதந்திரித்த பிறகு तो कानान देश को स्वतंत्र करने के बाद யோசுவாவும் காலேபும் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மோசே அன்றைக்கு நம்மை அனுப்பும் பொழுது இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது. முஜே மோசே ஜப் பேஜா உஸ் சமய கா சாமர்த் அபி பி மேரே அந்தர் மே ஹே. இந்த ராட்சதர்களை எல்லாம் நான் எதிர்கொண்டு ஜெயிப்பேன். யெஸ் ராட்சஸ் லோகோன் கோ மே ஜீத் லூங்கா. அதான் சொல்றது அனதர் ஸ்பிரிட். சோ இசி கே பாரே மே கேதே குச் ஔர் ஆத்மா ஹே. வேற ஒருத்தனா என்ன நினைச்சிருப்பான், எனக்கு வயசாச்சு அனுபவம் இருக்கு எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் யோசுவா கிட்ட இருக்கு நம்ம நமக்கு விரும்புற பெஸ்ட் பிடிப்போம் ஈஸியானத பிடிப்போம் நினைப்பான். குச் ஔர் होते तो वहां पर मेरे यगुसु के साथ दोस्तीपन है मैं कुछ अलका और सुविधा वाला स्थान चुन लूंगा करके सोचा होगा. அந்த மனுஷன் ஸ்பெஷலா போயிடு கடினமானத கேக்குறார். वो इंसान वहां विशेष तौर पे जाकर கடினதாம் को मांगता है. हालेलुया हालेलुया. देखिए இயேசுவுக்காக என்று பாடுகிறோமே வாய் திறந்து சொல்லுகிறோமே ஆவி என்ன சொல்லுகிறது? तो हम यीशु के लिए कहते हैं पर हमारी आत्मा क्या कहता है? ஆவி வசதிய தேடுகிற ஆவியா இருக்கிறதா? ஆத்மா ஜோ சுவிதா கோ டூண்டுதா ஹே க்யா? ல வாய்ப்பு பார்த்து தலைமை பாஸ்டர்ட்ட நேரா பேசுவேன், நான் கேட்டு எனக்கு பிடிச்ச சபையை வாங்குவேன். மே அப்னே ராஷ்ய தியச் கோ சாமனே பாத் கர்கே மேரா பசந்த ஜகா மே மாங்குங்கா கேதே ஹே க்யா? இது அடிக்கிற வெள்ளத்திலே கொண்டு போகப்படுகிற ஆவி.
ஏ தூசரே ஆத்மா ஹே வசதியை தேடுகிற ஆவி ஏ சுவிதா கோ டூண்டனி வாலி ஆத்மா ஊழியத்திலே வெற்றி ஒருபோதும் வராது ஏக சேவா மே கபி உன்னதி நஹீ ஆ சக்தா ஆனால் காலேப் வேறே ஆவியை உடையவனா இருந்தான் பர் ஏ காலேப் ஜோ ஹே குச் ஔர் ஆத்மா கோ பிராப்த கியா வயசு 80 உன்கா உமர் தோ 80 கடினமானதை தாரோ ஃபிர் பி கட்டின் தாக்கோ மாங்கா எத்தனை பேர் இந்த வேறே ஆவி உடையவர்களா இருக்கிறீர்கள் கியோகே ஹம் லோக் குச் ஔர் ஆத்மா பிராப்த கியே அல்லேலூயா அல்லேலூயா ட்ரான்ஸ்ஃபர் போடும்போது தான் தெரியும் இந்த ஆவி எந்த ஆவின்னு ஜப் ஆப்கோ ட்ரான்ஸ்ஃபர் லகாதே தப் பதா சலேகா ஆப்கி ஆத்மா கோன்சி ஆத்மா ஹே பாருங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் சாதிக்கிறாங்க பர் வை ஆத்மாய் ஜோ ஹே அப்னே விஜயதா கோ லாதா ஹே பெரிய பெரிய சாதனைகள் அவர்களால் படைக்க முடியும் பஹோத் படே படே காமோ கோ போலோ கர் பாதே ஹே விஸ்வாசிகளும் அப்படி தான் விஸ்வாசி லோக் பி வைசா ஹீ ஹே நமக்கு கர்த்தர் எந்த மலை நாட்டை வைத்திருக்கிறார் முஜே பரமேஸ்வர் கிஸ் பஹாடி தேஷ் கோ ரக்கா ஹே அது எடுக்க ரெடியா இருக்கணும் தோ உஸே பிராப்த கர்ண கே லியே தயார் ஹோனா சாஹியே அதுக்கு மேல பெரிய பெரிய நன்மைகள் உண்டாகும் உஸ்கே த்வாரா படே படே சமத்காரே ஹோகா வேறே ஆவி குச் ஔர் ஆத்மா ஹே அல்லேலூயா அல்லேலூயா அதே போல இன்னொருத்தருடைய ஆவியை நான் சொல்லாம பிரசங்கத்தை முடிக்க முடியாது தானியேலின் ஆவி ஒரு விசேஷித்த ஆவின்னு சக்கரவர்த்திகள் சாட்சி கொடுத்தார்கள் தோ தானியேல் கே ஆத்மா கே பாரே மே ஏக் விசேஷித் ஆத்மா ஹே இன்கே பாரே மே பிரதான் லோக் கவா தியே அவருக்கு ரொம்ப விஸ்டம் பயங்கரமான ஞானம் வெளிப்பாடு தோ உன்கோ ஜாதா அதிக ஞான் ஹே எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட் என்று பைபிள்ல கொடுத்திருக்கு உன்கோ சாமர்த்தி ஆத்மா போல்க பைபிள் மே லிகா ஹே விசேஷித் ஆவி ஏக் விசேஷித் ஆத்மா உண்மையிலே தேவ பிள்ளைகள் அத்தனை பேருக்கு அது வேணும் தோ சச் மே ஹர் விஸ்வாசியோ மே ஏ பாயா ஜானா சாஹியே படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆவி படனே வாலே ஜவானோ மே ஏ விசேஷித் ஆத்மாயே பாயா ஜானா சாஹியே இந்த வருஷம் நம்ம பிள்ளைகளாம் நல்ல மார்க் எடுத்திருக்கிறார்கள் இன் இஸ் சால் மே ஹமாரி பச்சே ஜோ அச்சே மார்க் லாயே ஹேன் ஒன்னும் ஃபெயில் ஆனதா இதுவரை நம்ம காதுக்கு வரல மேரே கான் மே அப் தக் கோய் ஃபெயில் ஹுவா கர்கே நஹீ சுனா ஓ விசேஷித் ஆவி தோ விசேஷித் ஏக ஆத்மா ஞானத்தின் ஆவி ஞான் கி ஆத்மா இதே மாதிரி உங்க வேலை ஸ்தலங்களிலும் நீங்கள் மேலெழுந்து வர வேண்டும் தோ ஆப்கே காம் கே ஸ்தானோ மே சே பி ஐசா கவரே ஆனா சாஹியே எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட்டா இருக்கணும் தோ ஏக விசேஷித் ஆத்மா ஆப்கே அந்தர் ஆனா சாஹியே தேவ ஊழியர்களாகிய நமக்கும் அப்படித்தான் சேவக லோகோ மே பி வைசா ஹீ ஹே வேத ஞானத்தில் எக்ஸலண்டாக மாறணும் வச்சன் கி பிரகாஷன் மே விசேஷித் ஹோனா சாஹியே ஜபத்தில் உபவாசத்தில் எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட்டாக இருக்க வேண்டும் உபவாசமே பிரார்த்தனாவுமே விசேஷித் ஹோனா சாஹியே ஆத்ம பாரத்தில் எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட் ஆத்மா மே ஏக விசேஷித் பிராப்த கர்ணா சாஹியே ஊழியத்தினுடைய எல்லா மேன்மைகளும் நம்மில் பெருக வேண்டும் சேவகாய் கி ஹரியேக் உன்னதி தாய் ஹமாரி அந்தர் படனா சாஹியே அல்லேலூயா அல்லேலூயா கடைசியாக ஆக்ரி கோரேசின் ஆவி கோரேஸ் கி ஆத்மா ஹே கோரேசுடைய ஆவியை தேவன் எழுப்பினார் கோரேஸ் கி ஆத்மா கோ பரமேஸ்வர் கடா கியா ஆலயம் கட்டும் ஆவி பவன் பனானி கி ஆத்மா ஏனா கர்த்தருக்கு எல்லா இடத்துலயும் ஆலயத்தை கட்ட வேண்டும் பரமேஸ்வர் கோ ஹர் ஸ்தானோ மே பவன் பனானா சாஹியே அப்பதான் அந்த கிராமத்தை தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும் தப் ஹி வோ காம் கோ உஸ் தேஷ் கோ பரமேஸ்வர் பிரபுத்தா கர் சக்தா ஹே மலையில் ஏறுங்கள் மரத்தை மரங்களை வெட்டுங்கள் என் ஆலயத்தை கட்டுங்கள் அப்பொழுது நான் உங்கள் பேரில் பிரியமா இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் பஹாடோ மே சடோ பேட் கோ காட்டோ பவன் கோ பனாவோ தப் மே துஸ்ஸே பிரசன்ன ஹூங்கா அப்பல் கி பரமேஸ்வர் கஹா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இவரெல்லாம் அப்படிதான் மூங்கில் மரங்களை முறித்து ஆலயங்களை கட்டி கொண்டே இருக்கிறார் ஏ பி வை சஹி ஹே ஜோ அநேக பாஸ் கோ காட் கர் பவன் பனாதா ஹே நமக்கு இப்போ அந்த வாய்ப்பு இல்ல ரப்பர் மரத்தை முறிச்சா கட்ட முடியும் காங்கிரீட் போட்டு கொண்டு இருக்கிறோம் ஆஜ் ஹம் லோக் ரப்பர் பேட் கோ காட் கர் பனானே கி நஹீ சக்தே ஆகவே இது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானது ஏ ஜோ ஹே பரமேஸ்வர் கோ அதிக பசந்ததா கி பாத் ஆசீர்வதிப்பார் ஆஷிஷ் கரேங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகளை இத்தனை வருஷமா ஒருத்தரால எதிர்த்து நிக்க முடியல தோ அமெரிக்கா தேஷ் கி விரோதமே கோய் பி அப் தக் விரோதமே நஹீ உட் பாயா ஏறக்குறைய உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காப்ல லக்பக் சாரே துனியா கோ வே லோக் அப்னே ஆதீன் மே ரக்கே அவங்களுடைய ஆரம்பம் உன்கி சுருவாத் ஜோ ஹே ஏற்கனவே செவ்விந்தியர்கள் கொஞ்ச பேர் காட்டுவாசிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வான் தட்சின் தேஷ் கே குச் லோக் ஹே வஹாம் பர் ரஹ்னே லகே ஆனா இங்கிலாந்து தேசத்திலே அந்த சில மத ஆதிக்கம் அதாவது கத்தோலிக்க மதத்தினுடைய ஆதிக்கத்தினால் பாதிக்கப்பட்ட புரொட்டஸ்டன்ட்கள் தோ வே லோக் யே தே கி
वो नामदारी मसीह लोगों की ओर से तकलीफ पाए हुए एक प्रोटेस्टेंट लोग थे அதுல ஒரு 250 பேர் இந்த நாட்டை விட்டு ஓடி எங்கயா தப்பிச்சிருவோம்ட்டு ஒரு கப்பல் ஏறி போயிட்டாங்க तो उनमें से 200-250 लगभग लोग उस देश में से बच निकलेंगे करके निकल पड़े கடைசிலே தூரத்தில் ஒரு இடம் தெரிந்தது तब दूर में एक स्थान उनको दिखाई दिया அப்பொழுது கப்பல் முதலாளிட்ட பேசி அவன்ட ஒரு போட்ட வாங்கிட்டு இந்த 200 பேரும் அந்த இடத்துக்கு நேராய் பயணித்தார்கள் एक नाव को लेकर वे सभी मिलकर उसी जगह के ओर रवाना हुए प्लाइमोथ பாறை என்கிற ஒரு பாறையில் வந்து இறங்கினார்கள் பஹாட் பர் வே லோக் ஆகர் பஹுன்சே இறங்கின உடனே அவங்க பயணப்பட்டு வந்த மேஃப்ளவர் என்ற அந்த கப்பலை அந்த மரக்கப்பலை உடைத்து அந்த மரத்தை கொண்டு ஒரு ஆலயத்தை அங்கே கட்டினார்கள் வஹா உசி ஸ்தான் பர் உத்தர்தே ஹி வே லோக் ஜிஸ் ஜஹாஸ் மே சே ஆயே உனே உசி காட் கோ தோட் கர் வஹா பர் எக் பவன் பனானே லகே அதுக்கு பிறகு அங்க விதைத்தார்கள் வாழ ஆரம்பித்தார்கள் தோ வஹா பர் போனே லகே ஔர் காட்னே லகே ஜீனே லகே அது வளர்ந்து தான் இன்றைக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகளாக இருக்கின்றது அகர் வஹி ஜகா அப் படுகர் அமெரிக்கா தேஷ் பனே ஹே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆலயத்தை கட்டு உங்கள் மேல் பிரியமா இருப்பேன் तो आप भवन को बनाए मैं तुमसे प्रसन्न रहूंगा அவர்கள் அன்றைக்கு இதெல்லாம் உடைச்சு முதல்ல வாழ்றதுக்குள்ள வழிய பார்த்திருக்கலாம் ஆனால் ஆலயத்துக்கு முதலிடம் கொடுத்தார்கள் ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து இன்று வரை உலகத்தில் உயர்த்தி நிறுத்தி இருக்கிறார் उन जहाजों को तोड़कर वे लोग अपने जीवन जीविका को सोचा होगा सोच सकते थे पर वे लोग भवन को बनाने की कोशिश किए इसलिए प्रभु ने ऊंचा किया हालेलुया हालेलुया கோரேசின் ஆவியை கர்த்தர் எழுப்பினார் 2 நாளாகமும் 36:22 दूसरे इतिहास के किताब 34 का 22 22வது வசனம் கோரேசின் ஆவி எழுப்பின பொழுது அவர் வந்து ஆலயம் கட்டுறதுக்கு இது கொடுத்தார் அப்ரூவல் கொடுத்தார் அனுமதி மாங்க அப்பொழுது இடிக்கப்பட்டு போன சாலமோனின் ஆலயம் செருபாபேலினால் திரும்ப கட்டி எழுப்பப்பட்டது செருபாபேல் கே துவாரா சுலைமான் கி பவன் பனாயா கயா அது எழும்ப எழும்ப பாழாய் போன எருசலேம் பட்டணம் திரும்பவும் பலப்பட்டு எழும்பினது பவன் பன்தே பன்தே ஜோ பிகடாவா எருசலேம் தேஷ் ஃபிர் சே பன்னே யூதயா தேசம் மறுபடியும் 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு பிறகு தலைநிமிர்ந்தது எழுப்பினார் சபீ லோகோ கே ஆத்மா கோ வோ ஊஞ்சா கியா கோரேசின் ஆவியை எழுப்பி அனுமதி கொடுக்க வச்சார் ஓரேஸ் கே ஆத்மா கோ கடா கர்க்கே வஹாம் பே அனுமதி மில்னே செருபாபேலுடைய ஆவியை எழுப்பி கட்டம்படி செய்தார் செருபாபேல் கே ஆத்மா கோ பிரயோக் கர்க்கே உசே பனானே கி கோஷிஷ் கியா அல்லேலூயா அல்லேலூயா நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஆவியையும் எழுப்பி இப்பொழுது கலெக்டர் பெர்மிஷன் 30 நாட்களுக்குள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சட்டம் போட்டிருக்கிறார் அமாரே தமிழ்நாடு முக்கிய மந்திரி கி மனோ மே பி பரமேஸ்வர் வைசா காரிய கர்க்கே எக் ஜிலா தியேச் கே துவாரா 30 தின் கே அந்தர்கத் அனுமதி தியா ஜானே கி ஆயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் எழுப்புகிறார் பரமேஸ்வர் உஞ்சா கர்த்தா அப்போ அங்க அவரை எழுப்பி விட்டா மட்டும் போதாது இப்ப நிறைய செருபாபேல்கள் எழும்பி ஆலயங்களை கட்ட வேண்டும் தோ உனே கடா கர்னே சே மாத்ர நஹி அநேக செருபாபேல் கோ கடா கர்க்கே பவன் கோ வாழ்க்கையில் ஒரு ஆலயம் கட்டணும் தீர்மானம் எடுங்க பெரிய ஆலயமோ அகர் சோட்டே பவன் கியூ நாவ் படே கியூ நாவ் இல்ல உங்க அப்பா பெற்ற பிள்ளைகள் 5 பேர் 8 பேர் சேர்ந்துக்கிடுங்க பாய்சாரே கித்தனை லோக் மில்கர் பி கர் சக்தே ஹே 8 பேர்லாம் இப்ப எங்க பழைய தலைமுறை உங்கள் சந்ததியின் பேரில் கர்த்தர் பிரியமா இருப்பார் பரமேஸ்வர் பிரிய தலைமுறை தலைமுறையாய் உங்களை ஆசீர்வதிப்பார் பீடி சே பீடி பரமேஸ்வர் ஆபக்கு ஆசீஸ் கரேங்கே களிகூரும் ஆவி மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க
ஆனந்த வாலி ஆத்மா கேன லகா கலிகூரி ஆவியே எழுப்பித்தான் விட வேண்டி இருக்கு. ஆத்மாக்கும் மாங்கனா படுத்த சரி எழுப்புகிற வேலை கத்தரே செய்யறார், நம்ம ஏன் செய்யக்கூடாது? அவர் எழுப்பி கட்ட வைத்தார். இன்றைக்கு தேவ மக்களே எல்லாரும் நினைக்கணும், என்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது, ஆண்டவரே என்னை கொண்டு எதை ஆகியும் செய்யும்னு சொல்லணும். தோ பரமேஸ்வர் கே லோக் யே நீ சோச்சனா கி முஸ்ஸே குச் நீ ஹோகா சப் யே சோச்சனா பிரபு முஜே கடா கர்கே குச் கர்னே தி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆலயம் கட்டுவது மட்டுமல்ல கர்த்தருடைய ஊழியத்தின் எந்த ஒரு பகுதியிலாவது நீங்க பங்கெடுக்கணும். தோ பவன் பனானா மாத்ர நஹீ சேவா கி கோய் இஸ்ஸே மே ஆப் அப்னே ஆப் கோ சாமில் கரானா சாஹியே. ரோமர் 1:9 பவுல் சொன்னார், ரோமியோ கி கிதாப் பஹலா அத்யாய் 9 வசன் மே பவுல் ஐசா கேதா ஹே, நான் உங்கள் எல்லாருக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்றேன் என்று தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். மே ஆப் சபி லோகோங் கே லியே பிரார்த்தனா கர்த்தா ஹூம் இஸ்கி மேரே ஆத்மா கே சாத் பரமேஸ்வர் கவா ஹே. அப்போ இதுல ஒரு வார்த்தை சொல்றார், என் ஆவியோடு நான் கர்த்தரை சேவிக்கிறேன். தோ மே மேரே ஆத்மா கே சாத் மே இ சேவா கர்த்தா ஹூம். சும்மா சிந்தனை சித்தம் உணர்ச்சியில இருந்து மட்டும் நான் ஊழியம் செய்யல. மே அப்னே சோஸ் ஹவா மே யே காம் நீ கர்த்தா, என்னையே முழுவதும் கொடுத்து மே அப்னே ஆப் கோ தேகர் என் ஆவியிலிருந்தே அவரை சேவிக்கிறேன். மேரே ஆத்மா சே உன்கி மே சேவா கர்த்தா ஹூம். இத மட்டும் சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். தோ மே ஏக கேக்கர் பிரார்த்தனா கராவுங்கா. சர்விங் God, கர்த்தரை சேவிப்பது என்று சொல்லும் போது பரமேஸ்வர் கி சேவா கர்ணே கர்ணா மாமானே அவரை ஆராதிப்பது பாடுவது துதிப்பது எல்லாதுமே சேவை தான். உன்கு ஆராதனா கர்ணா ஸ்துதி கர்ணா கீத கானா சப் உன்கி சேவா ஹே. இப்போ நம்ம சொல்லுவோம் ஞாயிறு ஆராதனை சண்டே சர்வீஸ் அப்படி சொல்லுவோம். ஹம் கேதே ஹே இத்வார் கி ஆராதனாய் வோ சேவா இத்வார் கி சேவா சர்வீஸ் அது வந்து ஆண்டவருக்கு நாம செய்யற ஒரு சேவை. பரமேஸ்வர் கி கண்ணே வாலே கி சேவா ஹே. அவரை துதிப்பது ஆராதிப்பது அவரை உயர்த்துவது அது அவருக்கு ஒரு சேவை. ஹம் உன்கி ஆராதனா கர்ணா ஸ்துதி கர்ணா உன்கே லிய ஹம் கண்ணே வாலே கி சேவா ஹே. இதை என்னுடைய சிந்தையிலிருந்து மட்டும் செய்திட கூடாது, என்னுடைய ஆவியிலிருந்து செய்ய வேண்டும். தோ ஹமாரி சோச் விசாரோ சே மாத்ரி சே நஹி கர்ணா சாஹியே, ஹமாரி ஆத்மா சே கர்ணா சாஹியே. ஒரு பாடல் ஆராதனை ஜபம் துதி எதா இருந்தாலும் உங்க ஆவி அதுல இருக்கணும். உங்க ஆவி அகர் ஹமாரி கீத் ஆராதனா குச்சு பி கியூ நா ஹமாரி ஆத்மா உஸ்மே மகன் ஹோனா சாஹியே. உயிர கொடுத்து செய்யணும். தோ உஸ்மே ஜான் தேகர் கர்ணா சாஹியே. முழு முழு மனதோட செய்யணும். சம்பூர்ண மன் கோ லேகர் கர்ணா சாஹியே. ஆவியிலிருந்து எழும்பி வரட்டும். வோ ஆத்மா கே அந்தர் சே ஆனா சாஹியே. பரிசுத்த ஆவியானவர் பலமா கிரிய செய்வார். தப் பவித்ர ஆத்மா பல் பூர்வ காரிய கரேங்கே. ஒரு காலத்துல ஜெபம் ஆராதனைனா ஆவியிலிருந்து நடந்தது. குச்சு தினோமே பிரார்த்தனா ஜோஹே ஆத்மா சே ஹி பிரகட் ஹோதே தே. இன்னைக்கு நிறைய பாட்டு ஆராதனை எல்லாம் சும்மா சிந்தனையில இருந்து திறமையில நடக்கிறது. லேக்கின் இன் தினோமே அநேக கீத ஆராதனாயே கேவல் திமாக் சே சோச் விசாரோ சே ஹி பிரகட் ஹோதா. மக்கள் உணர்ச்சிகள் தூண்டப்படுது, ஆவியில ஒரு தொடுதல் வரல. தோ லோகோ கே அந்தர் ஏக சோச் மே விசாரோ மே ஆதா ஹே பர் ஆத்மா மே ஏக உன்னதி நீ ஆதா. அப்போ ஆவியிலிருந்து சேவிக்கிற இயேசு கிறிஸ்து. பர் ஹம் அப்னே ஆத்மா சே சேவா கர்னே வாலே ஆவியிலிருந்து அவரை சேவிக்கணும். ஆத்மா சேம் உன்கி சேவா கர்னா சாஹியே. கர்த்தருக்காக செய்கிற ஊழியங்கள் ஆத்மாதாயம் சுவிசேஷம் அறிவிக்கிறது மிஷனரி ஊழியம் தர்ம ஊழியம் எல்லாம் இயேசுவுக்காக செய்யக்கூடிய ஊழியங்கள். தே ஹம் சு சமாச்சார் பதானா ஆத்மாய கமானா அவர் சபி பாத்தே ஜோ ஹே ஹம் பிரபு கே லிய கர்னே வாலி சேவா ஹே. அதையும் கூட நம்முடைய ஆவியிலிருந்து சேவிப்போம். என் சபி கோ பி ஹம் அப்னே ஆத்மா சே கர்னா சாஹியே. ஆவியிலிருந்து செய்வோம். ஹமாரி ஆத்மா சே கர்னா சாஹியே. ஆவியோடே நான் சேவிக்கிறேன் என் இயேசு. தோ ஆத்மா சே உன்கி ஹம் சேவா கர்தே ஹே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை முழு நேர ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆப்கோ பரமேஸ்வர் பூரே சமைக்கு சேவா மே புலாயா. நீங்க ஒப்பு கொடுங்க. ஆப் சமர்ப்பித் கரோ. சிலரெல்லாம் ஒரு 10 கன்வென்ஷன்ல ஒப்பு கொடுத்திருப்பாங்க. குச்சு லோக் ஐசே ஹே ஜோ 10 கன்வென்ஷன் தக் சமர்ப்பண் கர்தா ஆதே ஹே. நீ ஏனி உடனே புறப்படு. ஆஜ் தும் துரந்த் நிக்கல் ஜாவ். அவ்வளவுதான். பஸ் புறப்படு. நிக்கல் ஜாவ். புறப்படாம இருந்தா தேவையில்லாத பிரச்சனையில சிக்கி விடுவீர்கள். அகர் து நா நிக்கலே தோ குச்சி பினா ஜரூரத் கி பாத்தும் ஃபஸோகே. இது சாபம் இல்ல, இது உண்மை. ஏ ஸ்ராஃபித் நஹி ஏ சச்சாயி ஹே. கர்த்தர் போ புறப்படுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு அப்புறம் அங்க சுத்திட்டு இருக்க கூடாது. பரமேஸ்வர் ஜா கேனே கே பாத் துமே கும்தே ஃபிர்தே ரேனா நீ சாஹியே. ஆவியிலே தீர்மானம் எடுங்கள். ஆத்மா மே அப் நிர்ணய லோ.
சிந்தனையில மட்டும் தீர்மானம் எடுக்கிறீங்க, சோச் விசாரம் மாத்திரம் ஆப் நிர்ணய லேத்தே ஹேன், அந்த பக்கம் போனோம்னா பல குழப்பங்கள் வருது, உஸ் தரப் ஜானே கே பாத் ஆப் பிகட் ஜாதே ஹேன். இன்றைக்கு ஆவியிலே தீர்மானம், ஆஜ் ஆப் ஆத்மா மே ஏக் நிர்ணய லேனா சாஹியே, என் ஆவியோடு நான் கர்த்தரை சேவிக்க போறேன், மேரே ஆத்மா சே மே பிரபு கி சேவா கருங்கா, முழு நேரமா சே மே பூரே சமய சமர்ப்பித் கருங்கா, இனி உலகத்தின் வேலை வேண்டாம், அப் யே துனியா கி காம் முஜே நஹி சாஹியே, இயேசு என்ற ஒரே எஜமானுக்கு ஊழியம், இயேசு மாத்ர மேரே ஏக் மக்ஸத் ஹே, உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய வேண்டாம், ஏக் துனியா மே ஹம் வோ காம் நஹி கரேங்கே, இயேசு என் காரியங்களை பார்த்துக் கொள்வார், இயேசு மேரே காமோ கோ தேக் லேகா, இங்க யாருடைய உள்ளத்திலே இந்த வார்த்தை இடி போல இறங்கினதோ உங்களுக்கு தான் அந்த வார்த்தை, யே சப்த ஜித்னே லோகோ கி மன் மே பௌஞ்சா கியூ நவ் ஆப்கே லியே பரமேஸ்வரன் சப்தோ கோ கஹா, ஜெபித்து சொல்றேன் பாஸ்டர், யோசித்துட்டு வாரேன் பாஸ்டர், ஒரு நாளும் வருகிறது இல்லை, மே பிரார்த்தனா கர்க்கே பதாவுங்கா பாஸ்டர், சோச் கே பதாவுங்கா பாஸ்டர், தும் கபி நஹி சோச்தே, உன்னை படைத்தவர் உனக்காய் சிலுவையில் மரித்து உயிர்த்தவர் வா என்று சொல்றாரு, பர யாருகிட்ட போய் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள், தோ ஆப்கே லியே ஜீவன் தியா பரமேஸ்வர் ஆப்கோ புலாதா, ஆப் உன்னை கிஸ்ஸே பூச்சனா சாஹியே, அவர் இயேசு போன்னு சொன்னா பர வேற யார்ட்டங்க ஆலோசனை பண்ணணும், இயேசு ஆப்கோ ஜா கஹா தோ ஆப் குத் துசி தூசரோ சே கியூ பூச்சனா சாஹியே, இயேசு மதிக்கிறது இல்லையா, அழைக்கப்பட்ட குடும்பங்களோ தனி நபர்களோ இன்றைக்கு உன் ஆவியிலே தீர்மானம் எடுத்துவிடு, அழைக்கப்பட்டவர்களை முழு பொறுப்படுத்திடுவார், அகர் புலாயவே லோகோ கோ பரமேஸ்வர் பூரே ஜிம்மேவார் லேங்கே, பிள்ளைகளை வாழ வைக்கிற பொறுப்பு, உன்கே பச்சோ கோ வோ தேகேங்கே, படிக்க வைக்கிற பொறுப்பு, படானே கா ஜிம்மேவார் கியூ நோ, உங்கள் ஆகாரம் தண்ணீர்கள் உடைகள் எல்லா பொறுப்பு, ஆப்கே வஸ்திர போஜன் வஸ்துவே கியூ நோ, எல்லாம் அவர் பொறுப்படுபார், சப் குச் வோ ஜிம்மேவார் லேங்கே, உலகத்தில் உள்ள கம்பெனிகளை எல்லாம் பொறுப்படுகிறார், தோ சங்சார் கி கம்பெனியா கே கே ஜிம்மேவார் லேங்கே, பரலோகத்தின் தேவன் முழு பொறுப்படுபார், ஸ்வர்கிய பரமேஸ்வர் சப் கூலிக்காரனுடைய கூலி அடுத்த நாள் காலையில வரைக்கும் கையில இருக்க கூடாது, அன்னைக்கு சாயங்காலமே கொடு என்று கட்டளையிட்ட தெய்வம் அவர், தோ உன்சே மஸ்தூரியோங்கோ மஸ்தூர் உசி ராத் போஞ்சா நீக்கி ஆக்யாதியா பரமேஸ்வர், அவர் அழைத்து பயன்படுத்துற பிள்ளைகளை அவர் கூலி கொடுக்காமல் இருப்பாரா, வோ புலாக்கர் பிரயோஜன் கன்னிவாலி சேவக் கோ கியா வோ மஸ்தூரி நஹி தேகா, நாம் இது எல்லாவற்றையும் இந்த ஆவியிலிருந்து தீர்மானம் எடுத்தோம்னா வெற்றியாக ஊழியம் செய்யலாம், தோ என் சபி பாத்தோங் கோ ஆத்மா மே நிர்ணய லேக்கர் விஜய் தாசே ஆகே பண்ணா சாஹியே, இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறார், இயேசு அதி இயேசு வாசல் அருகே வந்து விட்டார், இயேசு ஃபாட்டக் பர் ஆகடா ஹே, திடீரென்று வெளிப்படுவார், அச்சானக் பிரகட்டோங்கே, ஆகவே சகோதரனே சகோதரியே, ஏ பிரிய பாய் ஔர் பஹன், நீ தீவிரமாய் பரிசுத்தமாகணும், தும் துரந்த் பவித்ரோனா சாஹியே, ஒரு ஆவியில மாற்றங்கள் வரணும், ஆத்மா கே அந்தர் ஏக் பரிவர்த்தனானா சாஹியே, சுபாவம் கிறிஸ்துவின் சாயலுடையதாய் மாறணும், ஆப்கே சுபாவ் மே பவித்ரத் ஆனா சாஹியே, பரிசுத்த ஆவியானவர் தீவிரமாய் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், பவித்ர ஆத்மா அப்படி சமாஜ் கோ அது சீக்கிரம் தயார் கர, இந்த உணர்வு இல்லாத நீங்கள் ஜாக்கிரதை, அகர் ஏ சோச் தும்மே நஹி தோ வோ சவதான் ஹோ ஜாவ், கைவிடப்படும் ஆபத்து இருக்கிறது, ஆப்கோ சோடா ஜானே கி அனுபவ ஆ ரஹா ஹே, கைவிடப்பட்டால் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, ஓ அகர் சோடா ஜாயேங்கே தோ மஸ்ஸி விரோதி ராஜ் ஆயேங்கே, பட்டு கேவலமா போயிரும், உஸ்மே பஹோத் ஹாலத் கராப் ஹோகா, உபத்ரவ ரெண்டாவது, உபத்ர தூஸ்ரி தரா, ஊரெல்லாம் கூடி அடிச்சு போடுவான், உன்னைய ஊரெல்லாம் கூடி அடிச்சு போடுவான், தோ வோ காம் ஜிலே ஜாக்கர் மார் படேகா, நீ பெந்தேஸ் பெந்தேஸ் ஓடுனா போலியா, இங்கேயா இருக்க கேவலம் இல்லையா, தோ அநேக லோக் ஆப்கோ ஐசா நிந்தா கரேங்கே கி பெந்தகோஸ் கர்கே தும் பாக்தா தா கி அநேக ஆப் மே விரோத் கரேங்கே, ஒரு ஊழியக்காரர் கைவிடப்பட்டாருன்னா அப்படின்னா அந்தி கிறிஸ்து உபத்திரம் இல்லை, இவனாலேயே நம்மள அதோகதி ஆக்கி போடுவான், அகர் குச்சி சேவகோங்க ஆத்மே படேங்கே தோ மசி விரோதிக்கு நஹி உன்சே கத்ரா ஹோகா, அதனால ரொம்ப தீவிரம் அடையணும், இசிலியே ஆப் போதே ஜாகே படனா சாஹியே, சும்மா அப்படியே இழுத்து கொண்டு போக கூடாது, வைசே ஹி ஆப்கோ ஜீவன் ஜீதா நஹி ஜானா சாஹியே, தீர்மானம் எடுக்கணுமா இன்னைக்கு எடுங்க, அகர் நிர்ணய லேனா ஹோ தோ அபி லே, திருந்துறதா இன்னைக்கு திருந்துங்க, அகர் மன் ஃபிரானா ஹே தோ அபி மன் ஃபிரே, நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னா
அதுதான் உங்க அழிவுக்கு காரணமா இருக்கு. கால தாமதம் கல் சோச்சேங்க போல் சோச்சனா ஹி ஆப்கா தேர் ஹோனே கா காரணம். தேவ பிள்ளையே வருகை சமீபமா இருக்கிறது. பிரிய பரமேஸ்வர் கே லோகோ ஆகமன் நிக்கட் ஹோ ரஹா. உன் ஆவிக்குள் மறுரூபம் தீவிரமாய் நடக்கணும். ஆப்கே அந்தர் ஆத்மா மே பரிவர்த்தன் அதி சீக்கிரானா சாஹி. கர்த்தருக்கு ஆலயங்களை தீவிரமாய் கட்ட வேண்டும். பரமேஸ்வர் கே லியே ஆராதனை ஆலய கோ அதி சீக்கிரமானா சாஹி. ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கே வர வேண்டும். வேகம் வாராரே என்ற பாடலில் ரெண்டு சரணங்களை பாடி நாம் ஸ்தோத்தரித்து ஜெபிக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். வேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. சவுண்ட் கொஞ்சம் கம்மியா வைங்க, ட்ரம் ஸ்பீட் ஓவரா இருக்கு, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. ஆண்டவர் இயேசு மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறார். கர்த்தாவே என்னை ஆயத்தப்படுத்தும், என் ஆவியில் சுத்திகரிப்பை தாரோ, என் ஆவியில் மறுரூபத்தை தாரோ. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி இதே ஒரு வார்த்தையை கேட்க போறோம். அப்பா என் ஆவி மறுரூபம் ஆகணும், என் ஆவி மாறணும், என் தன்மைகள் திருந்தணும். அல்லேலூயா. அடிப்படையே ஒரு மாற்றத்தை காணணும். எனக்குள்ள ஒரு அடிப்படையான சீர்திருத்தம் வேணும், என் தன்மைகளில் ஒரு மாற்றம் வேணும். எல்லாரும் அப்படியே கெஞ்சி கூப்பிட ஆரம்பிங்க. இயேசுவே, இயேசுவே, எனக்காய் ரத்தம் சிந்தினவரு, என்னை சீர்படுத்துகிறவரு, என் உள்ளத்திலே கிரிய செய்யும் ஆவியானவரு, ஆவியானவரு, நீங்க எனக்குள்ள இந்த மண்பாண்டத்துக்குள்ள நீங்க வந்து வாசமா இருக்கிறீங்கப்பா. என் ஆவியை ஆண்டவர் தாமே சரிபடுத்துவீராக. என் ஆவி எங்கே சரியில்லாமல் இருக்கிறதோ அங்கே இப்பொழுது நீர் சரிபடுத்துவீராக. என் ஆவியில் என்ன மாற்றம் வர வேண்டும், என் ஆவியில் என்ன மறுரூபம் வர வேண்டும். இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரு, எனக்குள் கிரிய செய்யும்ப்பா. எல்லாரும் நான் கூப்பிடுறது போல நீங்களும் கூப்பிடுங்க. வாய திறந்து வார்த்தைகளை சொல்லி கூப்பிடுங்க. இப்ப அந்நிய பாஷை இல்ல, இப்ப தமிழ்ல பேசுங்க. இயேசுவேனே மாற்றும்னு கேளுங்க. ஆவியானவரே எனக்குள்ள கிரிய செய்யும்னு நீங்க திரும்ப திரும்ப கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. கேட்டால் உங்களுக்கு தருவா. இது அவருக்கு பிரியமான ஒரு விண்ணப்பம். உன்னை மாற்றுவதே அவருக்கு பிரியம். கிறிஸ்துவை போல மாற்றுவதே அவருக்கு பிரியம். கிறிஸ்து மேகத்தில் தோன்றும் பொழுது நம்மை எல்லாம் கிறிஸ்துவிடத்தில் கொண்டு சேர்ப்பதுதான் ஆவியானவருடைய ஊழியம். அந்த மிஷன் தான் அவருக்கு. ஹல்லேலூயா. அதுக்காக கேட்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு சந்தோஷம், அவருக்கு எவ்வளவு சந்தோஷம். சகோதரமாரே, பெரியவர்களே, சிறியவர்களே, எல்லாரும் கேளுங்க. இப்போ உன் உதட்டில் நீ ஜெபம் பண்ணலன்னா நீ ஒன்னும் ஒரு உணர்வு இல்லாம இருக்கன்னு அர்த்தம். உணர்வு இல்லாத உன் இருதயம் பாலடைஞ்சு போயிரும்.
நீ வாயுத்தர உணர்வோட ஜோமன்னு நான் சொல்ற மாதிரி ஆவியானவரே என் ஆவியில் மாற்றங்களை கொண்டு வாரோம், என் ஆவியை மறுரூபப்படுத்தும், என் ஆவியை மறுரூபப்படுத்தும். அப்பா சில காரியத்துக்கு நானே முட்டுக்கட்ட போட்டிருக்கேன், அப்பா மன்னிச்சிருங்கப்பா. எந்த ஏரியால நீங்க கிரியை செய்ய விரும்புறீங்களோ அதுல நீங்க இப்பொழுது இன்னைக்கு இருந்தே கிரியை செய்யுங்க ஆவியானவரு, இப்பொழுது இருந்தே கிரியை செய்யுங்க ஆவியானவரு. கண்ணீரோடு கூப்பிட முடியுமா? கதறுதலோடு கூப்பிட முடியுமா? இன்னைக்கு பணத்துக்காக, பொருளுக்காக, உலக ஆசீர்வாதத்துக்காக கண்ணீர் விடுகிறார்கள். ஆனால் நீ பரலோ ராஜ்யத்துக்காய் கண்ணீர் விடு, உன்னுடைய ஆவியில் மறுரூபத்துக்காய் கண்ணீர் விடு. ஓ ஹல்லேலூயா! வாய் திறந்து வாய் திறந்து இவ்வளவு சொன்னாலும் இன்னும் ஒரு சில கட்டப்பட்ட வாய்கள் இருக்கிறது. நீங்க ஏன் கட்டு வாயை அடைத்துக் கொண்டு நிற்கிறீர்கள்? உன் வாயை தர, உன் வாயை தர, உனக்காகத்தான் நானும் போராடி கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் வாயை தர, வாயை தர தம்பி தங்கச்சி, வாயை திறந்து ஏசப்பா பரிசுத்த ஆவியே என்னை மாற்றும், என்னை மாற்றும், என்னை மாற்ற உம்மால் மட்டுமே ஆகும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு திருப்தி அடைஞ்சு நிக்கிறேன். இன்னும் நான் போக வேண்டிய பாதை வகு தூரம் ஏசப்பா. எனக்குள்ள என்ன என்ன உங்களுக்கு பிரியமில்லாத சுபாவம் இருக்கிறதோ அத்தனையும் மாற்றுங்கப்பா. கிறிஸ்துவ போல என்ன ஆக்குங்கப்பா. கிறிஸ்துவின் தன்மையை தரித்து கொள்ள கிருபை செய்ய தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே ஒரு மனமுள்ள ஆவி எங்களுக்கு தாரோ, ஒரு மனமுள்ள ஆவி எங்களுக்கு தாரோ, ஆலயம் கட்டுகிற அந்த எழுப்புதலின் ஆவி எங்களுக்கு தாரோ, எழுப்புதலின் ஆவி எங்களுக்கு தாரோ. ஹல்லேலூயா! இயேசுவை ஆவியோடு சேவிக்கத்தக்கதாய், முழு மனதோடு, அதோடு முழு ஆவியோடு சேவிக்கத்தக்கதாய் ஒரு கிருபை எனக்கு ஊற்றிவிடும். என் ஆவியை தொடுவீராக, உம்முடைய அக்கினி அக்கினி நிறைந்த கரத்தினால் என் ஆவியை வந்து தொடுவீராக. என் ஆவி கொழுந்து விட்டு எரிவதாக, என் ஆவியில் ஒரு எழுப்புதல் வருவதாக. இன்றைக்கு என் ஆவியில் ஒரு எழுப்புதல் அக்னி, எழுப்புதல் அக்னி, எழுப்புதல் அக்னி. சிந்தனையில் மட்டும் அந்த அக்னியை சுமந்து என்னால ஊக்கமா ஜெபிக்க முடியல, தேசத்துக்கா தரப்புல நிக்க முடியல. ஆனால் என் ஆவியிலே அந்த அக்னியை பற்ற வைத்து விடுவீர் என்றா, அது அணையாத அக்னியாய் ஓ பற்றி எரிந்து கொண்டிருக்கோம். பெற்றுக்கொள்ளும், பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளில் பேசி, ஆமென். அந்நிய பாஷை பெற்றவர்கள் இனி தமிழ் பேசண்டா, அந்நிய பாஷையிலே பேசுங்க. ஆவியானவருக்கு முழு இடம் கொடுங்க. ஓ க்ளோரி ஷபலபது ரபக்கபர பௌதர சந்துர பௌதர ரிகதல ரதுரப ஷலபலப கபலபர பதுர பதுர பலப கபரி அலவஷல பௌதரியா. ஆமென். என் ஆவியில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படுவதாக. என் ஆவியில் இருக்கிற எல்லா கீழ்ப்படியாமைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். க்ளோரி, 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 க்ளோரி. விட்டுக் கொடுக்காத தன்மைகள் மாறட்டும். ஆவியானவருக்கு முழு உரிமை தருகிறோம், ஆவியானவருக்கு முழு உரிமை தருகிறோம் இயேசுவின் நாமத்தில். என் ஆவியில் ஒரு கிரியை வெளிப்படுவதாக. என் ஆவிக்குள் ஊழியம் செய்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். லிபது ரகதர பக்கபல சந்துர துர ஹலபரியால போஷலா ரிஃபல பர பௌதர பதுர பல பக்கபர சந்துர துர ஹலபர பௌஷலபா ரிஃபல ஹத்துரிய கசல பௌதல ஹந்தர பௌஷபல அரியால பௌஷலபா. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை செய்வீர். எனக்குள்ளே வருகிற மாற்றம் இந்த உலகத்திலே பெரிய காரியத்தை செய்ய போகிறது. எனக்குள்ளே வருகிற மாற்றம் என் குடும்பத்துக்குள்ளே பெரிய காரியத்தை செய்ய போகிறது, என் சபைக்குள்ளே பெரிய காரியத்தை செய்ய போகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்திற்கு அழைப்பு பெற்ற தேவதாசர்களே, நீங்கள் கூட்டம் முடிந்தவுடனே நான் சொன்ன சர்வீஸ் கவுண்டர்கள் உங்க பேரும் அட்ரஸும் போன் நம்பரும் கட்டாயம் கொடுத்துட்டு போனோம். உங்களோடு நாங்கள் பேசி உங்களுக்கு அதுக்குள்ள ஆயத்தங்களை செய்வோம். ஹல்லேலூயா. இப்பொழுது அப்பேற்பட்டவர்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். உங்களுக்காக ஒரு சிறு ஜபம் செய்து நான் கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். நான் இந்த ஊழியத்திற்காக, முழு நேர ஊழியத்திற்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்த ஆளை பார்க்காதீங்க. கண்களை மூடி உன்னை அழைக்கிற கர்த்தரை மட்டும் பார்த்து, நான் இயேசுவுக்காக, அவர் எப்படி செய்கிறாரோ, எப்படி நடத்துகிறாரோ, ஃபுல் டைம், இனி உலக வேலை வேண்டாம், இயேசுவுக்கு ஊழியம் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா.
பல கரங்களை நான் பார்க்கிறேன். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி வைங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பிதாவே, கரம் உயர்த்தி நிற்கிற இந்த அருமையான சகோதர சகோதரிகளை தொடுவீராக, கரம் பிடிப்பீராக. நீர் அழைத்த அந்த திட்டவட்டமான பாதையில் ஜெயமாய் நடத்துவீராக. அதற்குரிய சகல கிருபைகள், வரங்கள், ஆயத்தங்கள், வழிநடத்துதல்கள் கர்த்தர் கொடுத்து நடத்தும். அவருடைய ஆவியில் நீர் கிரியை செய்யும். பலவேளை உணர்ச்சியில் அவர்கள் ஏதோ செய்துவிட்டு போய்விட்டார்கள், ஆனால் இப்பொழுது ஆவியில் கிரியை செய்து ஒரு வெற்றி உண்டாக செய்ய ஜெபிக்கின்றோம். மறுபடியும் ஒரு விசை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த கன்வென்ஷன் நாட்களை ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம், தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், அவர் செய்த கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம், அவர் நமக்குள்ளே ஆமென் வைத்திருக்கிற புதிய திட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஆலோசனைகள் தந்து அதை எதிர்பார்க்கிறார், அந்த கிரியைகளை நாம் செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாய் என் ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்கிறார், என் ஆவிக்குள் சரியான மாற்றங்களை கொண்டு வருகிறார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். இதோ எங்களை உம்முடைய பாதம் மட்டும் தாழ்த்தியும் பாதங்களை முத்தம் செய்து, எங்கள் தேவன் பெரியவர், எங்கள் தேவன் ஆச்சரியமானவர், எங்கள் தேவன் அதிசயமானவர், எங்களை நீ நடத்தி வருகிற பாதைகளும் அப்படியே இருக்கிறது, இன்னும் ஆசீர்வதித்து நடத்துவீராக. யார் யார் சரீர கஷ்டங்களோடு வந்தார்களோ இங்கிருந்து புறப்படும் பொழுது பூரண சுகத்தோடு புறப்படட்டும் தகப்பனே. பிசாசின் கிரியைகள், அந்த பிசாசுகள் ஓடியே போகட்டும், விடுதலையோடு புறப்படட்டும் தகப்பனே. வேறு எந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறார்கள், ஏசப்பா உங்களுக்கு இது லேசான காரியம்ப்பா, உன் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்கப்பா, வெறுங்கையாய் ஒருவரும் போகக்கூடாதப்பா. இந்த பிள்ளைகள் என்ன இவ்வளவு நாட்கள் இருந்திருக்கிறார்கள், 3 நாட்கள் இருந்திருக்கிறார்கள், பசியோடு அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்களப்பா. இந்த பிள்ளைகள் கன்வென்ஷன்ல வந்து சில 2 நாள் 3 நாள்லாம் இருக்கிறார்கள் அப்பா, இவர்களை இனி ஒரு குறையோடு நீர் அனுப்பவே கூடாது தகப்பனு, நீர் அனுப்ப மாட்டீர் ஆண்டவர. எல்லாரையும் நிரப்பி நிறைவாக்கி ஆசீர்வதித்து அனுப்போம். ஊர்ல போம்போ, வீட்டுல போகும்பொழுது அற்புதங்களை காணட்டும். புத்திர பாக்கியங்களை இந்த ஆண்டிலே அவர்களுக்கு தாரும். வீடுகள் கட்டி கொடும், உலக பிரகாரமாய் வேலை வாய்ப்புகள் கொடும், உயர் படிப்புகள் கொடும், விவாகங்கள் கர்த்தர் நியமித்தது நடக்க உதவி செய்யும். சகல காரியங்களை பொறுப்படும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாய் நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை முக்கியப்படுத்தி பேசி தியானித்து உங்களிடத்துல மன்றாடி கொண்டிருக்கிறோம். அவைகளை மேன்மையாய் எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா ஊழியக்காரர்கள், ஊழியர் குடும்பங்கள், விசுவாச மக்கள் குடும்பங்கள், புதிதாய் வந்தவர்கள், எல்லா குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஸ்தாபனம் கத்தோடைய வருகை தாமதித்து அடுத்த வருஷம் இப்படி கூடுகிறது உண்டானால், அதுக்கு முன்னால மடங்கு மடங்கான வளர்ச்சியை காணும்படியாய், பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய், கர்த்தருக்காக எழும்பி கிரியை செய்யத்தக்கதாய் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கடமலை குன்று சபை ஆசீர்வதியும், இந்த சபை இன்னும் மேன்மைப்படுத்த ஜெபிக்கிறோம் தகப்பனே. உழைத்தவள், கொடுத்தவள், ஜெபித்தவள் எல்லாருக்காக மறுபடி ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதியும். நடக்க போகிற அன்பின் விருந்து மிகுந்த ஆசீர்வாதம், சமாதானம், கிருபையோடு நடக்க போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாரும். பரிமாறுகிறவர்கள் சமாதானத்தோடு, சாந்தமுள்ள அமைதலுள்ள ஆவியோடு அழகாய் செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்ய தகப்பனே. இந்த ஆகாரங்கள் மாத்திரமல்ல, ஆண்டவரே ஐக்கியத்தை, அந்யோன்யத்தை பலப்படுத்த ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த கூட்டங்களால் வருகிற சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய, ஆமேன். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன், கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன், அன்பர் நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன், அன்பர் நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன், அல்பலும் நேர்த்தியாய் அனுதினாமம் பக்திரம், அல்பகலும் நேர்த்தியாய் அனுதினாமம் பக்திரம், பாதுகாக்கும் நேசரை பணிந்து குனிந்து வணங்குவேன், பாதுகாக்கும் நேசரை பணிந்து குனிந்து வணங்குவேன், நாவில் தூதி வைத்திடும்
நல்வரங்கள் தந்திடும் நாவில் தோதி நல்வரங்கள் தந்திடும் நித்தம் நித்தம் இயேசுவை வாழ்த்துவேன் நித்திரையில் நித்தம் நித்தம் இயேசுவை வாழ்த்துவேன் நித்திரையில் நித்திரை வெளிப்பினோம் இயேசு நீர் என் பக்கத்தில் நித்திரை வெளிப்பினோம் இயேசு நீர் என் பக்கத்தில் சத்துரு சதி மோசம் செய்திடாமற் காக்கிறீர் சத்துரு சதி மோசம் செய்திடாமற் காக்கிறீர் சதா காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் சதா காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் என்று வாக்குரைத்தவா உம்மையே நான் வாழ்த்துவேன் என்று வாக்குரைத்தவா உம்மையே நான் வாழ்த்துவேன் கிறிஸ்துவையே வாழ்த்துவேன் மேசியாவை போற்றுவேன் கிறிஸ்துவையே வாழ்த்துவேன் மேசியாவை போற்றுவேன் அன்பர் நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன் அன்பர் நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன் அல்லேலூயா 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 கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.